கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஒரு நாள். Today is the day of resurrection. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லுவோம். Every Sunday we call it as a resurrection. பட் இதே போன்ற ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சரித்திர வாயிலாக பேசுகிறார்கள். But through history they say that on such a day like this Jesus Christ resurrected. சரித்திரம் அதை சுட்டி காட்டுகிறது. The history points out to that. இயேசு மரித்தது மாத்திரமல்ல. Jesus not only died. இயேசு உயிரோடு எழுந்தார். Jesus also rose again alive. பவுல் அதை குறித்து பேசும்பொழுது. St Paul speaks about this. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று அவர் பேசுகிறார். He says if Christ was not raised alive then our preaching is in vain. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரத்திலே ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்கும்பொழுது. When we see every part of the foundation of Christianity. இயேசுவின் பரிசுத்தமான பிறப்பு. The holy birth of Christ. இயேசுவின் மரணம். The death of Jesus. இயேசுவின் உயிர்த்தெழுதல். The resurrection of Jesus. இவைகள்தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். These are the foundation in Christianity. முதலாம் கொரிந்தியர் 15லே நாம் பார்க்கும்பொழுது. First Corinthians chapter 15. அங்கே கிறிஸ்து உயிர்த்தெழ மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. If the dead did not rise alive then Christ is not resurrected. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா உங்கள் விசுவாசம் விருதா என்று 1 கொரிந்தியர் 15:14 லே நாம் பார்க்கிறோம். First Corinthians chapter 15 verse 14 we say if Christ be not risen then our preaching is in vain and your faith is also in vain. ரோமர்களின் நிருபத்திலே பார்க்கும்பொழுது. Coming to the epistle to Romans. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று எண்ணப்பட்டார். He was counted to be the strongly he was counted to be the son of God because Jesus resurrected again. ரோமர் 1:5 லே நாம் அதை பார்க்க இயலும். Romans chapter 1 verse 5 we read this. அப்படியானால் கிறிஸ்தவ மார்க்கம் மரித்த மார்க்கம் அல்ல உயிர்த்தெழுந்த ஒரு மார்க்கம். So the Christianity is not a dead religion it is a living religion. அது ஒரு உயிர்த்தெழுந்த மார்க்கம். It is a religion which is resurrected. ஜீவனுள்ள ஒரு மார்க்கம். It is a religion which is alive. அந்த மார்க்கத்தில் தான் கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். God has joined us and gathered us in that religion. நீங்கள் எத்தனையோ ஈஸ்டர் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீர்கள். You would have partaken of many Easter services. இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வேத வசனங்களை நாம் சிந்திக்கலாம். In a different angle we should meditate on the word of God today. சிலுவையில் இயேசு மொழிந்த ஏழு வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard of the seven utterances of Jesus on the cross. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் 12 வார்த்தைகள் என்று நாம் பார்க்கலாம். Today we shall see the 12 utterances of the resurrected Christ. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 12 வார்த்தைகள். 12 utterances of the resurrected Christ. இதை குறித்து நாம் இந்த காலை வேளையில சிந்திப்பது நலமாய் இருக்கும் என்று ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். I am being urged by the spirit of God it is good for us to meditate on all these this morning. உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே உடனே பரலோகத்திலே போய் உட்காரவில்லை. The resurrected Christ did not immediately go and sit in heaven. தான் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். He showed himself to be alive. அப்படி காண்பித்தது மாத்திரமல்ல. Not only having showed himself. உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு இந்த உலகத்திலே பல ஊழியங்கள் இருந்தது. After he resurrected he had various ministries on this earth. உயிர்த்தெழுந்த பின்பு பாதாளத்திலே ஒரு ஊழியம் இருந்தது. He had a ministry in hell after his resurrection. உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்தில் போய் ஒரு ஊழியம் செய்கிறார். After resurrection he had a ministry in heaven too. நான் ரிபீட் பண்றேன். I repeat. உயிர்த்தெழுந்த இயேசு resurrected Jesus பாதாளத்தில் போய் ஒரு ஊழியம் செய்தார். He went to the hell to do a ministry. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பூமியிலே கொஞ்சம் ஊழியம் செய்தார். He performed his ministry on this earth after resurrection. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னதத்தில் போய் இப்பொழுதும் ஊழியம் செய்கிறார். Resurrected Jesus is now ministering even today in heaven. அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்துக்கு ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he went to the lowest parts of hell and took the captive as captives and went to high above. அது மாத்திரமல்ல. Not only that. அவர் உயிரோடு எழும்பி வெளியே வரும்பொழுதுதான் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார். When he rose again alive he gave gifts to men who were traitors. இன்றைக்கு இந்த gift எல்லாம் ஆபரேட் பண்றாங்களே. Today the gifts are operating. அது எப்படி கிடைச்சது? How did they receive that? எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கிடைச்சதா? Was it given to the saints? துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் போகும்போது இந்த gift-ஐ கொடுத்துட்டு போனார். When he left this earth he gave these gifts to men who were traitors. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது உன்னதத்திலே போய் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்கிறார். Now he is doing the ministry of interceding for each one of us being seated on the right hand of the Father on high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's name be glorified. உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் முக்கியமான தன்மை. Resurrection is the most important aspect of Christianity. மரித்ததோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகிறது அல்ல. With our death Christian life does not come to an end. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக தான் இயேசு
பாடையிலே தூக்கிக்கொண்டுபோன ஒரு மனிதனை வாலிபனை எழுப்பினார். There is why when in order to prove there is resurrection, Jesus rose again a man who was taken in a bier. மரித்த பனிரண்டு வயது பெண்ணை எழுப்பிக்காண்பித்தார். He rose again alive the 12-year-old child which died. அடக்கம்பண்ணப்பட்டு நாரிப்போனதான லாசருவை எழுப்பிக்காண்பித்தார். He rose back Lazarus alive who was being buried. அது மாத்திரமல்ல தானே மரித்து உயிரோடு எழுந்து காண்பித்தார். Not only that, he died and he rose again alive. அப்படியானால் மரணத்துக்குப் பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அது உயிர்த்தெழுதலில் சாத்தியமாகிறது. If that is so, there is a life after that and that is possible through resurrection. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. திடீர்னு உங்க வீட்ல ஒருத்தர் இறந்துட்டு திடீர்னு எழும்பிட்டார்னு வச்சுக்கோங்களே. Suppose a person in your house dies and he rises alive again. எழும்பி ஒரு வார்த்தை பேசினார்னா அதை நீங்க மறந்துடுவீங்களா? Will he speak a word after he rises again? What will he do? ஏசு உயிரோடு எழுந்த உடனே முதல் பேசின வார்த்தை தான் என்ன? What is the first utterance that Jesus gave after he rose again life? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது. Matthew's Gospel chapter 28. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? What is the first word that he spoke? வாழ்க. Hail. வாழ்க. Hail. அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னது? அரசியல்வாதிகள் வார்த்தை அல்லது, அது வேதத்தின் வார்த்தை. It is not a word of a politician, it is the word from the Bible. இன்னைக்கு நீங்க வந்து அரசியல்ல போய் சேர்ந்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நாவு வறண்ட காத்துக்கணும். எவனையோ ஒருத்தன வாழ்க வாழ்கன்னு கத்தணும். All the followers will keep on greeting a person, someone who's ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க என்றார். Resurrected Jesus looking at his children says, hail. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. Matthew chapter 28 verse 8. And they departed quickly from the sepulchre with fear and great joy. In the end of the Sabbath, as it began to dawn, toward the first day of the week, came Mary Magdalene and the other Mary to see the sepulchre. And behold, there was a great earthquake, for the angel of the Lord descended from heaven. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தமிழ். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தடவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் வாழ் அவர்களை பார்த்து அவர் சொன்னார், வாழ்க. Looking at them he said, all hail. இயேசு உயிரோடு எழுந்த உடனே முதல்ல சொன்ன வார்த்தை வாழ்க. The first word, முடிஞ்சு போகும்போது ஃபைனல் லாஸ்ட்ல போகும்போது blessing. The first word that Jesus uttered as soon as he resurrected was all hail, and when he finished everything and he was ascending, he said, he gave a blessing to them. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும்பொழுது. Coming to Luke's Gospel chapter 24. 50-51 வசனங்களை பார்க்கும்பொழுது. Verses 50 and 51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய நோக்கம் தான் என்ன? So what is the purpose of the resurrected Jesus Christ? அவருக்கு தம்முடைய ஜனங்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். He wants his people to live and they should be blessed. தான் போன பின்பு தன்னுடைய ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது. After his departure, his people should not become as nothing. அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் மாறிவிடக் கூடாது. They should not be people without a blessing. அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். They should abide. அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். They should live. அவர்கள் செழித்திருக்க வேண்டும். They should prosper. அவர்கள் நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டும். Be crowned with benefits and goodness. புரஜாதிகள் மத்தியிலே அவர்கள் தலை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். The head should be lifted up among all. அவர்கள் வாலாக அல்லாமல் தலையாக இருக்க வேண்டும். They should be the head and not the tail. அவர்கள் கீழாக இல்லாமல் மேலாக வேண்டும். They should not be beneath but above. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்த திட்டம். This is the plan in the mind of God. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் காரியமும் கடைசி காரியமும். This was the first act and the final act of the resurrected Christ Jesus. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? How many of you have this experience today? வாழ்த்துதல் என்பது ஒரு உயிர்த்தெழுந்த மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம். Greeting is one which is given by a man who is resurrected. சபித்தல் என்பது விழுந்து போன ஒரு தூதனுடைய வல்லமை. A curse is given by the power of a fallen angel. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வார்த்தை வாழ்த்துதல், விழுந்து போன தூதனுடைய சாத்தானுடைய வார்த்தை சபித்தல். The word of the resurrected Christ is a greeting, the word of the fallen angel is a curse. நீங்கள் எதை உபயோகப்படுத்துகிறீர்கள்? What do you use? இந்த காலை வேளையில் உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிறதா? This morning do you have this word?
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord desires to bless you. உங்களை வாழ்த்த விரும்புகிறார். He desires to greet you. உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது தாழ்ந்தவர்கள் மற்றவர்களை வாழ்த்துவார்கள். In the world, those who are of a lower state will greet the others. ஆனால் இங்கே தேவாதி தேவன் மனிதனை வாழ்த்துகிறார். But here we find the Lord of Lords who greets man. இன்னைக்கு வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்த பிள்ளைகளுடைய அடையாளம். Today, greeting is a sign of the resurrected children of God. லூக்கா 1:40 நாம் பார்க்கும்பொழுது Luke's Gospel chapter 1:40 அங்கே எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துகிறதை பார்க்கலாம். We find Mary greeting Elizabeth. லூக்கா 1:28 பார்க்கும்பொழுது Luke 1:28 தூதர்கள் மரியாளை வாழ்த்துவதை பார்க்கலாம். The angels were greeting Mary. ஆதியாகமும் 24:60 பார்க்கும்பொழுது Genesis 24:60 அங்கே ஒரு சகோதரனும் ஒரு தகப்பனும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய சகோதரியையும் வாழ்த்துவதை நாம் பார்க்கலாம். We find a brother and a father greeting his daughter and the sister. ரெபெக்காளை அவனுடைய சகோதரன் வாழ்த்தினான், எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாக பெருகுவாயாக. Rebecca's brother greeted her saying, Oh our sister, thou shalt abound many more. தூதன் மரியாளை வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. The angel greeted Mary saying, Hail thou art highly beloved of the Lord. பிரியமானவளே, வாழ்த்துதல் என்பது தேவனிடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் அனுப்பப்படுகிற ஒரு செய்தி. Greeting is a message which is given to each one of you come here this morning. ஒருவேளை இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு முன்பாக நீங்கள் பலவிதமான கேடான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். Perhaps before the sanctification meetings you would have heard certain reprobate messages. இதுவரைக்கும் நீ கேட்டது துர்ச்செய்தியாக இருக்கலாம். Maybe it was an evil report that you heard of. இதுவரைக்கும் நீ தரித்திரத்தை சந்தித்திருக்கலாம். You would have faced poverty up till now. ஒருவேளை நஷ்டத்தை நீ சந்தித்திருக்கலாம். You have gone through difficulties till now. இதுவரை நீ கடன் வாங்கின ஒரு நபராக இருக்கலாம். You are a person who are borrowing money till now. இதுவரை எது செய்தாலும் வாய்க்காத ஒரு நபராக இருக்கலாம். You are a person who never flourished in anything that you did. வாழ்க்கையின் பல பகுதிகளிலே தடைகளை உணர்ந்த ஒரு நபராக இருக்கலாம். A person who faced barriers in various parts of your life. ஆனால் இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு அனுப்புகிற வார்த்தை, என் மகனே என் மகளே நீ வாழ்க. This morning the word of the resurrected Christ to you is that my son my daughter hail to you. ஆபிரகாமை அழைத்த முதல் ஆண்டவர் சொன்ன அவனுக்கு வார்த்தை என்ன? What is the first word which the Lord said to Abraham? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thou shall be a blessing. மூன்றாம் யோவான் 2 என்ன சொல்லுகிறது? Chapter 3:2 what does it say? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். Beloved, I wish that thou mayest prosper above all things even as thy soul prospereth. இது யாருடைய வாழ்த்துதல்? Who's greeting is this? ஒரு ஊழியனுடைய வாழ்த்துதல். A servant of ourselves. இயேசுவுக்கு மிகவும் அன்பாய் இருந்ததானே மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற யோவான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். These were the words of John who was leaning upon the beloved leaning upon the Lord's breast who said thou shalt prosper in all things. இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த சபையை பார்த்து தேவதூதர்கள் வாழ்த்துகிறார்கள். The angels of the Lord are greeting the resurrected church this morning. ஊழியர்கள் வாழ்த்துகிறார்கள். The servants of God are greeting you. இயேசு நேரடியாக வாழ்த்துகிறார், என் மகனே நீ வாழ்க. Jesus is directly greeting you saying my son hail with you. அவங்க ரோட்ல கண்ணீர் வடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற டைத்துல தான் இந்த வார்த்தை கிடைக்கிறது. It was a time they were shedding tears and walking on the roads that they received this word. கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல கிடைக்கிற ஒரு வார்த்தை. This was the word they received when they were running with tears in their eyes. ஒரு பக்கத்துல சந்தோஷம், ஒரு பக்கத்துல துக்கம். On one side they were having joy, on the other side grief. இப்படி நடந்திருக்குமான்னு ஒரு தவிப்புல ஓடுறாங்க. With a great grief they were running towards the tomb. திடீர்னு இயேசு வந்துட்டாரு. All of a sudden they confronted வாழ்க. Jesus. He said, "Hey." எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். Because you have come to the service, the Lord greets you. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது Secondly, மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரத்தின் அடிப்படையில் On the basis of Matthew's Gospel chapter 28 18 வசனம் Verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. இரண்டாவது இயேசு பேசின வார்த்தை, எனக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். The words of the Lord Jesus to them was that I have a power and authority, I give you the same power. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power is given unto me in heaven and on earth. இந்த இயேசு தான் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். It is the same Jesus who says I give you power and authority to tread over snakes and scorpions. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இரண்டாவது தன்மை என்ன? What is the second வாஞ்சை என்ன? Second desire of the resurrected Christ. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும்.
You shall go forth and make all nations as disciples. உன்னை வாழ்த்துகிறதுனுடைய நோக்கம் நீ ஒரு ஊழியத்தைச் செய்யவேண்டும். The purpose of the Lord greeting you is that you should do a ministry. இதுவரைக்கும் எந்த ஊழியமும் செய்யாம ஒரு வாலிபனோ ஒரு சகோதரனோ சகோதரியாக இருந்தா இன்னையிலிருந்து ஒரு ஊழியத்துக்குள் உங்களை நுகத்துக்கு உட்படுத்துங்கள். If you are a young man or a sister or a brother who has not done any ministry up till now, from today on, accustom yourself under a yoke. உயிர்த்தெழுந்த ஏசு உனக்கு கொடுக்கிற கமாண்ட் இலவிட்டா தேவன் சொன்ன வார்த்தை என்ன? What is the command of the resurrected Jesus to you? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Power is given to me. ஆனவடினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. Therefore go ye therefore and make all nations as disciples. உன்னால முடிஞ்ச ஒரு ஊழியத்தைச் செய். Do a ministry which is able on your side. பேச்சுத்திறம் இருக்கா? Do you have the power of speech? காலேஜில் செமினார்ல வெளுத்து தள்ளுறீங்களே, போய் ஏசுவைப் பத்தி ஒருத்தனை சொல்ல. If you go and give a good seminar in your college, why not you go and tell about Jesus to someone? காசு இருக்கில்லையா? You have money. அதை எங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? கொஞ்சம் ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்களே, ஏழைகளை பார்த்து கிராமங்களில் போய் கார் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யுங்களே. You invest here and there, why not you take your car, go to the villages and speak to the poor people? அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்க. With the incorruptible mammon, you earn your souls. இது ஏசுனுடைய, உயிர்த்தெழுந்த ஏசுனுடைய இரண்டாவது ஆசை. This is the second desire of the resurrected Jesus. இன்னைக்கு நம்ம என்ன ஊழியம் செய்றோம்? What ministry are we doing today? என்ன ஊழியம் செஞ்சிட்டோம் சொல்லுங்க. What ministry have we done? உன்னால சண்டே ஸ்கூல் ஊழியம் முடியுதா? Do you have the Sunday school ministry? சண்டே இதா பாய் போடுற ஊழியமாது செய்றியா? At least are you laying the mats? இல்ல இந்த ஹால் பெருக்குற ஊழியமாது செய்றியா? Are you sweeping the hall? இல்ல சமையல் பண்ற ஊழியம் செய்றியா? Are you cooking? இல்ல பிளேட் கழுவுற ஊழியமாது செய்வியா? Or the ministry of washing vessels? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? Why do I say all these? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போவது இல்லை. If you give a cup of water, you will not refrain from receiving its reward. அப்ப என்ன அர்த்தம்? What does that mean? நீ ஏதாவது கர்த்தருக்காக செய். You have to do something for the Lord. எனக்கு தெரிஞ்சு. As much as I know. இன்னைக்கு முழுசு நீங்க ஊழியம் தான் செய்யணும். All throughout this day you have to minister. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செஞ்சிட்டே இருக்கணும். Some ministry you have to keep on doing today. உனக்கு பேச்சு திறமை இல்லையா? You do not have the power of speech. பரவாயில்ல, tract ஊழியம் செய்யலாம். At least do the tract ministry. அதுவும் செய்ய முடியலையா? If not. கை கால் சரியில்லை, வெளியும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியலையா? நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. Your hands and feet are not proper, you cannot go out, at least sit and pray. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. Pray for the souls who are perishing. ஒரு கிருபையை பெற்று வரங்கள் தரிசனங்களோடு நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. Receive the grace of God with gifts and graces, tarry in the presence of God. உனக்கு கண் இருக்கும் பொழுது நல்ல ஊழியம் செய். When you have good eyes, minister. கால் இருக்கும் பொழுது நல்ல ஊழியம் செய். When you have feet, serve the Lord. கை நல்லா இருக்கும் பொழுது ஊழியம் செய். When your hands are functioning well, serve the Lord. காசு இருக்கும் போதே ஊழியம் செய். When you have money, serve the Lord. காசு போன பிறகு நீ ஊழியம் செய்யணும்னு ரொம்ப அப்போ பெரிய தாகத்தோடு தவிப்போடு உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. After you lost all your money, there is no use in being with thirst and sighing for the Lord. தமிழ்ல சொல்லுவாங்க, கண்ணு கெட்ட பிறகு நான் சூரியனை பார்க்கணும்னு ஒரு நீ ஆசைப்பட்டினா பிரயோஜனம் இல்ல. In Tamil there's a proverb, after your eyesight is lost, if you desire to see the sun, there is no profit. இப்போ தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Now the resurrected Jesus says, go ye therefore and make all nations as disciples. இதை தான் மார்க்கும் தெளிவாக பேசுகிறார். This is what St. Mark also speaks about. மார்க் 16 ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Mark's Gospel chapter 16 13 verse 13. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். சாரி 15 வசனம், மன்னிக்கவும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுவை பத்தி சொல்லு. Go into all the world and preach the gospel to the whole creation. கை கால் இல்லாதவங்க என்ன மாதிரி அழகா ஊழியம் செய்றாங்க தெரியுமா? You know those without hands and feet, how beautifully they minister. காது கேட்காதவங்க எவ்வளவு அருமையா ஊழியம் செய்றாங்க தெரியுமா? You know how beautifully those who are deaf minister to the Lord. தெரியுமா? Do you know? Deaf and dumb. அவங்க காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. They are deaf and dumb. ஆனா பயங்கரமா ஊழியம் செய்றாங்க. But they terribly minister to God. கண்ணே தெரியாது. They cannot see. அவங்க என்ன மாதிரி ஊழியம் செய்றாங்க? The blind minister to God. நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ரெண்டு கால் ரெண்டு கை இல்லாம லீ என்ன போடு போடுறான்னு. You can find the knee without any hands and feet. What extent he ministers? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன ஊழியம் செய்றாங்க? What is the ministry our children do today? நீ ஏதாவது இயேசுவுக்காக செய்யாம ஏதாவது இயேசுவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படலாமா? Without doing something for Jesus, can you desire to receive something from the Lord? நீ எதையாவது கொடுத்தா தானே நீ அதை எடுத்து வாங்க முடியும். Only if you give something you can receive of him. நீ விதைக்கவே மாட்டேங்கிற, திருப்பி அறுக்கணும்னு நீ பாக்குற. You without sowing you desire to reap. ஏதாவது ஒன்னு செய். Do something. போ சாயங்காலம் புறப்பட்டு அப்படியே ஒரு கிராமத்துக்கு போ. In the evening go forward towards a village.
ஒரு நூறு டிராக்ட் எடுத்துக்க, நூறு வீட்ல குடு. Take a hundred tracts with you and give it to a hundred houses. நான் ஒரு இடத்துக்கு போனேன். I went to a particular place. அவங்க ரசிக்கப்பட்ட விதத்தை சொன்னாங்க. They told me the way they were saved. அவங்க எங்கயோ போயிட்டு வந்தாங்களா? They returned from elsewhere. அவங்க வீடு குடுச வீடு. They were living in a hut. சுத்தி வேலி வந்து முள்ளு வேலி. It was a thorn of fence around. அதுல ஒரு டிராக்ட் மாட்டிக்கிட்டு அடிக்கிட்டுந்துச்சா. There was a tract which was hanging in the thorns. எப்படி இருக்கோம்? இவங்க எங்கயோ சுத்திட்டு வந்தவங்க வாசல் எது மாட்டி கிடக்குதே? அந்த முள்ளு செடில ஒரு இது எடுத்து பார்த்தா ஏசு யார்? After they received a wandering here and there, they took the tract and saw, it said, who is Jesus? அத படிச்சாங்க. They read it through. இதைப் பற்றி அறிய இந்த இடத்துக்கு அட்ரஸ்ல லெட்டர் போடுன்னு. If you want to know more about him, you write a letter to this address. திருப்பி எழுதி போட்டு அட்ரஸ் கடிச்சு அவங்களுக்கு புக்லாம் வர ஆரம்பிச்சது ரசிக்கப்பட்டாங்க. Then they wrote a letter to that place and they received books from the place and they were saved. பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போனாங்க. They went to the neighboring church. கொஞ்சம் உள்ள போன உடனே இவங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசை வந்தது. ஆனா அந்த சபையில அவ்வளவு ஃபீடிங் இல்ல. After they went into the church, they had a great desire in there, but they did not have the good, they were not fed well in the church. அங்க நல்ல ஆகாரம் கிடைக்கல. They did not get good food. அப்படி சுத்தி சுத்தி நம்ம சபையில வந்தாங்க. They wanted here and they finally reached our church. இப்போ அந்த வீட்ல ஒரு பையன் நம்ம ஊழியத்துல இருக்கறாரு. Now one of the boys of that family is in our ministry. ஸ்டார்டிங் என்னது? What is the beginning? எவனோ அந்த முள்ளுக்குள்ள சிக்க வச்சதான ஒரு டிராக்ட். A tract which was caught in the thorns. நம்ம எல்லாரும் சியோன் போயிருவோம், எருசலேம் போயிருவோம்ங்கற நிச்சயமா போக மாட்டோம். ஒண்ணுமே செய்யாம நீ வந்து வெறும் கையில முளம் போடணும் நீ ட்ரை பண்ணினா நடக்காது. We all say we will go to Zion in Jerusalem, we will definitely not go until you are empty handed without doing anything for the Lord. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். You have to do something for the Lord. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Go ye therefore and make all nations as disciples. நீ போணும். You have to go. ஏதாவது செய்யணும். You have to do something. இப்ப மிஷனரியில ரெண்டு வார்த்தை வச்சிருக்காங்க. There's a missionary, there are two words. என்னது? போ இல்லாவிட்டால் அனுப்பு. Go or send. அப்படிதானே? ஒண்ணு நீ போ, இல்ல எவனாவது போவா அவனுக்கு 1200 ரூபாய் அனுப்பு. You go or somebody else will go as a missionary, send him 1200 rupees. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பணக்காரன் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும்னு தாம்ப முடியாதுல்ல. 1200 ரூபாய் கொடுத்துட்டு பங்காளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்துகிட்டு பரலோகம் இன்னைக்கு அடிச்சா பெல் அடிச்சா மேல போயிடலாம் நினைக்கிறான். நிச்சயமா நடக்காது. ஒரு வேளை அதுக்கு பிரதிபலனா காரு, வீடு, மனைவி, பிள்ளை, கூட ரெண்டு கம்பெனி இதெல்லாம் கொடுத்துருவாரு. Half of our people who are rich try to give money to those who are missionaries and wait for the bell to ring in heaven that they may go to heaven. Definitely not. Perhaps for your as a reward to you, the Lord will give you wife and children and car and houses too. நல்ல புரிஞ்சுக்கோங்க. விசுவாசிகள் கார் கிடைக்குது, நாலு பிள்ளை கிடைச்சிருச்சு, நல்ல கல்யாணம் கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கிடைச்சிருச்சு, ஆபீஸ் கிடைச்சிருச்சுன்னா ஒருவேளை இங்கேயே செட்டில்மெண்ட் முடியுதோன்னு தெரியல. All the believers should have a clear understanding. Perhaps if you have a car, a house, if you have a good your children, and maybe the Lord is settling with you today here. ஐயோ அவங்க கார்ல வராங்களே, நான் நடந்து வரணும், நீ கஷ்டப்படாத. ஒருவேளை உனக்கு செட்டில்மெண்ட் மேல இருக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணு. Do not feel bad because you are coming by walk and they are coming by the car. Your settlement is above. Wait for it. மேலே போறது இரண்டாவது. இங்கேயே எனக்கு செட்டில்மெண்ட் வேணும், நாளைக்கு கூட கர்த்தர் உனக்கு ஒரு கார் தருவாரு. If you want your settlement to happen here, then tomorrow itself the Lord will give you a car. இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறீர்கள்? How many among you are going to go out today to give the gospel to all the creatures? ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. Do some ministry for the Lord. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I feel amazed. ஒரு கண்ணு தெரியாத சகோதரர் இங்க கூட வந்திருப்பான். There was one person who was blind who's here. புதுக்கோட்டையில ஒரு பிரஸ்ல வேலை செய்றாரு. He's working. பாட்டு சூப்பரா பாடுவா. He's working at a press in புதுக்கோட்டை. He's sing well. கண்ணு தெரியாததுக்காக துக்கப்பட்டான். He was blind. ஐயா கண்ணு தெரியாமலே நான் பண்ண சேட்ட ரொம்ப ஜாஸ்தி, அதனால நான் அதுக்காக துக்கப்படவே இல்ல, மேல போய் இயேசுவை பார்த்தா போதும். He says without seeing the mischiefs that I have done is more, so I only want to see Jesus above. ஆனா அவன் சொல் அவர் சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? But what is his testimony? இதுவரைக்கும் 4,390 பேருக்கு நான் சாட்சி சொல்லியிருக்கேன், 4,390 பேரை சபையில சேர்த்திருக்கேன், 3,000 பேருக்கு நான் பைபிள் வாங்கி கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா? His testimony is that தசமபாகம் கொடுத்தம்பே, அது வந்து உன் கடமை, நீ கொடுக்கலனாலும் சர்ச்சை இதைவிட பெருசா கட்டுவோம். His testimony is that I have given my testimony to 4,500 people, to 3,000 people, I brought them to the church and so on. Have you done any of these? We have only give tithes, that is our duty. யாருக்காவது நீங்க பைபிள் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? Have you bought a Bible for someone? ஏ கிட்ட உள்ளவனுக்கு நீ பைபிள் பாட்டு புக்க காட்ட மாட்டேங்கறியே, நீ எப்படி பரலோகம் போறதே? You are not sharing your song book to the one who is sitting close to you, then how can you go to heaven? அவன் பாத்துறானானு சொல்லிட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க. என்ன எங்க நீ போறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பெண்டிகாஸ்ட்ல you have it tightly fixed in your hands because others will look at your song book. Where is Pentecost heading to?
ஜீவனை கொடுத்தார் ஏசு. Jesus gave his life. அமெரிக்கால ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தார். There was a man who came to the ministry in America. அங்க சின்ன ஊழியங்கள். There are very small ministries there. ஆனா பாஸ்டர் டான் வந்து ரொம்ப டஃப்பா இருப்பார். Pastor Don used to be very tough. கோடு போட்டா போட்டதுதான். What he draws the line, this is the line. அவங்க அப்படி அப்படி வச்சதனால தான் அந்த ஊழியங்கள் அப்படி ஸ்டெடியா நிக்குது. Because of his command, the ministries are very firm. அங்க ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தார். There was one man who came to the ministry there. இப்ப கன்வென்ஷன் டைம் ஆயிடுச்சு. It was the time of the convention. அப்ப எல்லாருக்கும் ரூம் கட்டில் இதெல்லாம் அங்கங்க கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க. So they were clearing the rooms and they were arranging the beds and the rooms for others. அப்ப அந்த பிரதர் ஊழியத்துல இருக்காரு ஏற்கனவே புதுசா வந்து. This brother was in the newcomer in the ministry. அவருக்கு ஒரு காட் இருந்துச்சு. So he had a cot too. டைம் ஆன பொழுது at a particular time ஆட்கள் அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. People started to crowd pour in. அப்ப அங்க அங்க இருந்து கட்டில் கிட்டில் எடுத்து எடுத்து தாங்க கட்டில் ஓங்க கட்டில் எல்லாரும் புடிங்க புடிங்க கொடுத்து ஜனங்களுக்கு ரூம் செட் பண்ணிட்டே வராங்க. So they took the other cots that were given to the workers and they arranged the rooms for the people. கடைசில கட்டில் இல்ல. Finally there was no cot. சுத்தி சுத்தி கடைசில யார்ட்ட வந்து நின்னுட்டாங்க. Finally இந்த ஊழியக்காரர் வந்து நின்னுட்டாங்க. Finally they came to this servant of God. கொஞ்சம் உங்க கட்டிலையும் ரூமையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். If you will give your room and your cot it would be good. அவர் அதை வந்து ஊழியமா எடுக்காம என்னைய நீ வந்து இரிட்டேட் பண்ணணும்னே இன்சல்ட் பண்றதுக்கே இப்படி பண்றீங்கன்னு. He did not consider it as a ministry but he thought it was an insult on him. அவங்கட்டில இருக்கல்ல. He is on his cot. அவங்கட்டில உட்கார்ந்திருக்கான் பாரு. He is seated on the cot. அங்க போய் வாங்க போன்ட்டார். You go and get it from him. இப்படி டைவர்ட் பண்ணி விட்டாரு. He diverted the people there. டைம் போயிடுச்சு. Time passed by. அவர் இப்படி சுத்தி அந்த குறிக்கப்பட்ட ஆளுக்கு கட்டில கொடுக்க முடியல. பாஸ்டர் டானுக்கு போயிடுச்சு. The particular person was not given a cot so it went the news went to Pastor Don. நேரா வந்தார். He came directly. உன்னால கட்டில் கொடுக்க முடியலையா? Can you can't you give the cot? பெட்டி தூக்கு. Take up your get out. Suitcase get out. சர்ச்ச விட்டு வெளிய போ. Go out of the church. ஜீவனை கொடுக்கிற ஊழியம் இது. இதுல உனக்கு ஒரு கட்டில் கொடுக்க முடியல. நீ என்ன தரிசனத்துல இந்த ஊழியத்துக்கு வந்த? வெளிய போனாரு. அதுக்கு பிறகு அவர் ஓடி போய் கட்டில் கொடுத்தாரு அது கொடுத்தார். ஒரேதான் வெளிய போனா போ. இன்னைக்கு உனக்கு ஜீவன் கட்டில் கொடுக்க முடியாதவன் இனிமே சாகுற வரைக்கும் நீ ஜீவனை கொடுக்கவே மாட்டே. வெளிய போனா போன்னு சொல்லி This is a ministry whereby you give your life but if you are not able to spare your cot then what ministry are you doing then he said you can go out. ஒரு கட்டு கொடுக்க முடியாதவன் எப்படி சபையில ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பான்? A person is unable to share what is his how can he give his life for the people in the church? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை ஓமேலையும் ஏமேலையும் விழுந்து கிடக்குது. The duty to proclaim the gospel to the whole creation is upon you and me. உங்க ஆவியில ஒத்து போற ஒரு நாலு பேரை கூப்பிட்டு கிளம்பி எங்கிட்டாவது கிராமத்துல போய் நிப்பாட்டி இந்த ஊர்ல சொன்னாதான் உன்னை பார்த்தா உன் புத்திய கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி பயந்தீன்னா இன்னொரு இடத்துல போய் இயேசுவை பத்தி சொல்லிட்டு வா. Join along with four or five people who will adjust with you and go and proclaim about Jesus to the place where, which is possible for you. ஒருவேளை உன் ஊர்ல உனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். Perhaps you will feel ashamed to tell the gospel in your own place. உன்னை பத்தி அவனுக்கு தெரியும். You know they know about you. உண்மைதா உன்னால சொல்ல முடியாது ஏனா அங்க உங்களுக்கு சாட்சி இல்ல விடு. It is true because you do not have a testimony there. ஓ அங்கட எங்கடா அணைக்கட்டுக்கு போ. Go to Anaikat. அப்படிதானே? Isn't that true? ஓ அங்கட எங்கடா ஒரு கிராமத்துக்கு போ இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு போய் சொல்லு. Go to some village and tell about Jesus to those who are ignorant of him. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a particular house. அங்க அந்த மகள் நல்ல பையனை கல்யாணம் கட்டிருக்காங்க ரெண்டு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ். The daughter was married to a good boy and both were degree holders. நல்ல வசதியானவங்க. They were with good conveniences. அப்ப நான் கேட்டேன் என்ன வேலை பாக்குறீங்க? What is your job? ரெண்டு பேருமே வேலை பார்க்கல. Both were unemployed. நாங்க ரெண்டு பேரும் ministry பண்றோம் நாங்க. We are doing a ministry. என்ன ministry கேட்டேன். What kind of ministry? கொடைக்கானல் மலைக்கு மேல ஒரு கிராமத்துல நாங்க ஊழியம் செய்றோம். We are ministering in a village which is above the Kodaikanal. Yesu pathiye theriyadu. They did not know about Jesus. Sutthama Yesu pathiye theriyave illai. They totally ignorant of Jesus. Sorry, Ooti ku mela. It is above Ooti. Yesu na yaarne theriyadu. They do not know about Jesus. Avangalukku pechu baasa da irukka thavara enna kedaiyadu. எழுத்து கிடையாது. They can only speak but they do not have the written language. அவங்க கூட நாங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். We are ministering along with them. அவங்க பேச்சை நாங்க இப்ப எழுத்து வடிவமா நெஞ்சிட்டு இருக்கோம். மாத்திட்டு இருக்கோம். We are trying to turn their speech into the words. அவங்களுக்கு ஊழியம் எப்படியாவது பைபிள ஒரு ஒரு சுவிசேஷமாவது கொடுத்துறணும்னு ட்ரை பண்றோம். We want to make their speech into letters whereby we can make a bible for them. அங்க உங்களுக்கு காணிக்கை கிடைக்குதான்னு. Do you have an offering there? அங்க யார் காணி கொடுப்பா? அவனே இயேசுவை பத்தி தெரியாதவன் எப்படி காணி கொடுப்பான்? He is ignorant of Jesus, how can he give an offering? எங்க ஃபேமிலில இருக்கிற 10 பேர் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு மாசம் மாசம் என்ன செய்றோம்? கொடுக்கறாங்க. அது எங்களுக்கு வந்து சேருது. நாங்க அதை வச்சுட்டு அந்த கஷ்டமான குடிசையில இருந்து ஊழியம் செய்றோம். 10 people among us and our family they we have a trust like thing which they give money which they give offering for us with that we serve the Lord. நாம என்ன ஊழியம் செய்றோம் பிரியமானவர்களே? What ministry are we doing? இப்ப ஆமென்ன உடனே அப்படி காரத்திட்டு ஓடியே போடுவோம்.
படுத்தவனா ஏழு மணிக்கு எழும்புவோம், ஒரு சீரியல பாப்போம், அடுத்து காலையில எழுந்திச்சு நம்ம டியூட்டிக்கு போயிடுவோம். நம்மளும் நினைக்கிறோம் எருசலேம் புதிய எருசலேம் கொடுத்துருவாரு. The moment we say amen, we take the car and go home, we sleep and we get up at 7 o'clock, we see a serial and afterwards we want to go elsewhere. And we believe the Lord will give us new Jerusalem. இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிறார். Today the Lord is speaking with you. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு பேசுகிறார். Resurrected Jesus is speaking with you. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. Go ye therefore and make all nations as disciples. மூன்றாவதாக, Thirdly, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, Mark's Gospel chapter 16 verse 14. அங்கே என்ன சொன்னார்? What did he say there? அதற்பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கோபப்பட்ட ஒரு இடம் இது. This was a place when the resurrected Jesus was angry. கடிந்து கொண்ட ஒரு இடம் அது. A place where he upbraided them. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், ஏன் உங்களால என்ன விசுவாசிக்க முடியல? Resurrected Jesus says, why can't you believe on me? ஏன் நீங்கள் அவிசுவாசப்படுறீங்க? Why are you unbelieving? நான் இருக்கும்போது அவிசுவாசப்பட்டீங்க, நான் இப்ப உயிரோடு எழும்பிட்டேனே. You are unbelieving when I was alive, now I'm alive again. நான் மரித்த பொழுது உங்களுக்கு அவிசுவாசம் வரலாம், ஏனென்றால் அது மனுஷீகம். You might unbelieve because when I'm dead. ஆனா நான் உயிரோடு எழும்பி விட்டேன். But now I'm alive. ஆனா நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? But why aren't you believing? இயேசு ரெண்டு காரியத்தை கடிந்து கொண்டார். Jesus rebuked two things. ஒன்று இருதய கடினம், இரண்டாவது அவிசுவாசம். One is the hardness of heart, the second is unbelief. இந்த இரண்டுமே இந்த கிறிஸ்தவ பாதைக்கு உதவாத தத்துவங்கள். Both are of no avail for this Christian path. ஏனென்றால் அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். Unbelief is an evil heart. எபிரேயர்களின் நிருபத்தில் நான் பார்க்கும் பொழுது, The epistle to the Hebrews, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள உண்டாகாதபடி என்று எபிரேயர் 3:12 பார்க்கிறோம். Hebrews chapter 3 verse 12 read, let none of you have this evil heart of unbelief. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் இந்த மார்க்கத்துக்கு உதவாது. Unbelief is of no avail in this religion. என்னடா தோமா சொல்றான், நான் தொட்டு பார்த்தாலுலிய நம்பவே மாட்டேன்னு சொல்றான். Because Thomas says, unless I touch you, I will not believe. அவன பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? Looking at him, what did Jesus say? அவிசுவாசியாராமல் விசுவாசியாருன்னு சொன்னார். He said, believe, but be not unbelieving. இயேசு அவன புடிச்சு பயங்கரமா ரஃப் டஃப் ரொம்ப கடிந்து கொண்ட ஒரு இடம். That is a place where Jesus rebuked him. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் நிலவரம் என்ன இருக்கிறது? What is our state today? நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? How many of us are giving room to unbelief today? அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள். Many children of God give room to unbelief. உயிர்த்தெழுந்த இயேசு கடிந்து கொள்கிறார், அவிசுவாசத்தை விட்டு விடுங்கள். Resurrected Jesus rebukes saying, put away your unbelief. இன்றோடு உன்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும். Let your unbelief be removed today. யோவான் 20:27 நான் பார்க்கும் பொழுது, John 20:27, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. Be not unbelieving but believe. அவனை பயங்கரமாக கடிந்து கொண்ட ஒரு இடம். That is a place where Jesus rebuked him. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட முடியாக போராடுகிறார். Beloved ones, this morning the Lord is striving with you that he might remove your unbelief. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. You believe on God. பைபிள் என்ன சொல்லுகிறது? What is the Bible saying? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe on God. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe also in me. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What does it actually mean? அது என்ன, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். What does it mean to believe on God and believe in me? அதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு எப்படிப்பட்டது? How is the original translation? தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாயிருங்கள். Have the faith of God and also the faith about me. பிதாவினுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? உண்டாகக்கடவது, உண்டாயிற்று. The faith of God, where he said, let it be, and it was formed. இயேசுனுடைய விசுவாசம் எப்படி? What is the faith of Jesus? பார்வை அடைவாயாக, பார்வை அடைஞ்சிட்டா. Thou shall see and he received sight. அந்த அளவு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. To that extent you should believe on the word of God. உங்களுடைய இருதயம் கடினப்பட கூடாது. Your heart should not be hardened. இருதயம் கடினப்பட்டால் குடும்பங்கள் பிரிந்து போய்விடும். If your hearts are hardened then the families will separate. ஆனபடினால் இன்னைக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போறாங்கன்னா காரணம் என்ன? What are the reasons for the partners to separate? இருதய கடினம். Hardness of heart. இருதயம் கல்லா போயிருச்சுனா எல்லாமே உடைஞ்சு போயிடும். If your heart becomes stony everything is broken. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு மூன்றாவது அவர்களை கடிந்து கொண்டார். Thirdly, the resurrected Jesus rebuked him. இனிமேல் இந்த பாதையில உனக்கு அவிசுவாசம் வரவே கூடாது. Henceforth in this path you should never have unbelief. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe you shall see the glory of God. இங்க பல இடங்களில் அவர் அதை கடிந்து கொண்டதை நீங்க பார்க்கலாம். In various places the Lord rebuked him. லூக்கா 24 அதிகாரம், Luke's Gospel chapter 24, அங்க அந்த எம்மாவுக்கு போன சீஷர்களை பார்த்து, Looking at the disciples to Emmaus, சும்மா சாதாரணமாலாம் கடிந்து கொள்ளல. He did not commonly rebuke them. அதாவது தோமாவை பார்த்து சொன்னாரு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிருந்த. Looking at Thomas he said, be not unbelieving but believe. ஆனா அந்த எம்மாவுக்கு போன ரெண்டு பேரையும்,
To the two disciples who were to Emmaus. Oru pudi pudichidhar. He caught them. Luke 24:25. Luke's Gospel, chapter 24, verse 25. Viswasiikkaradhukku buttiilada iru, manda irudheyum ullavargale. Oh, he is slow of hearts to believe. Eppidipattu vartha varunga. What word it is? Viswasiikkaradhukku buttiilada, manda irudheyum ullavargale enna. He said, he is slow of heart to believe. Endha alavu, avar vedanapputtu, andha vartheyi ubayavithirparunna paranga. To what extent the Lord was grieved that he used these words? Indiki nammil ethanaver, ippidipattu aviswasaathukka edangudukkara. How many of us are giving room to unbelief today? Indriki onnakkulayirukkara aviswasaathin avi, Yesuvin naamathala thurathappadano. In the name of Jesus, the spirit of unbelief should be cast out today. Andha avi pogumbadhu, nee viswasiipai. When the spirit will leave you, you shall believe. Unde darisanam pudupikappadu. Your vision will be renewed. Unde nambike pudupikappadu. Your hope will be renewed. Unudhey paadigal telivaagum. Your paths will be straightened. Devanala kriyaeseyakkudadu, onnume illa. There is nothing where God cannot work with you. Abridana Bible, abridana chollukkara. That is what the Bible says. Devanala ellam kudum. All things are possible with God. Viswasiikkaravanga kaygal vithur, hallelujah chollunga. All those who believe say hallelujah. Thiripiyam viswasaathu vidra. Why do you forsake your faith? Ye viswasaathu marudalikkira. Why do you deny your faith? Ye viswasaapadai vittu velakkira. Why do you go away from your path of faith? Ellavatchukka nee viswasiikkanu. In everything you should believe. Appidiye nee viswasiikkumbadhu, unde valkaila, adu appidiye balikkum. When you believe, it shall happen in your life. Bible chollukkara, viswasiikkaravulukka adu balikkumendu chollirukkara. The Bible says to them that believe it shall happen. Adutthadaaga Luke aludana suvisesham 24:25 naan parkumbadhu. Coming to Luke's Gospel, chapter 24. 24:36. Chapter 24, verse 36. Ivagale kurithu, avargal pesikondirukkail, Yesu thame, avargal nadivile nindu, ungalukku samadhanam endra. Inge, avar samadhanate kodukka virmukkara. Here he desires to grant them peace. Kristo valkaila, Kristo samadhanam endu remba mukkiamanadu. In a Christian life, peace is very important. Ullagamme idinju vildhalu, onakku sama, kalakkame varakkudadu. Even if the whole world will be totally troubled, you should not be troubled at all. Kaathu bayangaramaga viisunadu. The wind was strong. Tannir padavula vandukittai irukku. The waves were tossing the boat. Seesargal bayangara kastapadranga. The disciples were toiling hard. Ana Yesu anga irundara illaya? Was Jesus there? Yesu anga da irundara, eppidi irundara? Jesus was there, where was he? Avar kappalin pinninathil ninjara, elaiparikondrundara. He was in the lower parts of the ship, resting. Kappal boat thalagila kulungudunga. The ship was tossing to and fro. Bayangara kaathu. There was a strong wind. Ivanga avvalavaru kathi kadisila avar elipi, ayyare, madindu pogurang, ippidiyaya thungurudungana. They all shouted out and wailed and said, oh master, we perish, how are you sleeping? Adukku oru pastor alahana vilakkun chunnara. A pastor gave a beautiful explanation. Yesu irukkumbodhu, eppidi kadal kondalikkalamnu oru thirkelvi. There was a question which said, when Jesus is in the boat, how can the sea be without being calm? Yesu boatla irukkari, eppidi kadal kondalikala. When Jesus is in the boat, how can the sea be boisterous? Adukku kadal badil chollicha, en meetpar vandhrukkararu, naan konjan enesinja? Enne sistichavur vandhrukkararu, naan konjan enesinja? Thaalatna, ivanga adukulla kathi koochil pottu, chedupiruvan cholli, ellaray elipi utta. The sea answered and said, because my redeemer has come, I am dandled to my redeemer, but all these people shouted and woke him up. Adubola nee viswasaathala vandhittenne, konjan thaalatraru, ana onakku thaalatramari thiriyala, engio kadaisinathalatra, mudiyapodu poldrukku, nee nenekira. Even so, because you have come into the faith, he is dandling you, but you do not feel like being dandled, you feel it is the final. Chala kulandhey thottila pottu, thaimar, aadu, adu potandu payyadichumari kattu. Certainly. Adhimaradhi, ippan namma pandro. Namma thottila pottu thaalatnalu, nammal Yesu, enne vittradhingara, amma dana thaalatra. Certain babies, though they are dandled so much, it will keep on crying, even so, the Lord Jesus is dandling you, but you are crying out so much, it is the Lord Jesus who is your mother who is dandling you. Seedarugal vandu bayangara bayindangalinga. The disciples were cowards. Pedurallam pesuradhaladham bayangarama pesuva. Peter will speak boldly. Indha rendu chellar paranga, roadla tanni adichittu, aay, buima, police varudna podu, yavana odiyeebudu. Some will drink and they will shout in the roads, but the moment they spot the police, they will run away. Adhey madri. Even so. Seedarugalle, naam vettiruvam, kutiruvam, pedur, thidinu patta, ketsamani thottila alaya kaadu. Peter will say. Kaada vettitu vildundu odiyeebita. Peter will say, I will smite them, I will do this and that, but when he saw those who came, the soldiers, he ran away from the garden of Getsemani. Pedurava sirachalaila pottanga. Peter was cast into the prison. Night fulla viswasiikal javamadra. Throughout the night, the believers were praying. Sariyana prayer. They were proper praying. Enna prayer? What is the prayer? Enna prayer? What is the prayer? Ippame vidulayakkunu swami. Lord, right now deliver him. Nalla jabam. Good prayer. En? Why? Kaalile vidinjittu, pedurava kondruva, yaradu. Early in the morning, Herod will slay him.
என யாக்கோபு கொண்டது ஜனங்களுக்குலாம் சந்தோஷம். The people were rejoicing over the death of John. இப்ப பேதுருவ கொண்டுட்டா இன்னும் சந்தோஷம். They will even rejoice more with the death of Peter. அதனால விடியட்டும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. So they were waiting for the dawn. ஜனங்கள் பயங்கர ஜபம். The people were praying strongly. இப்பமே வெளிய கொண்டுவாங்க. Right now bring him out. இப்பமே வெளிய கொண்டுவாங்க. Right now bring him out. இவங்க பண்ண ஜபத்தை நம்பி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவ வெளிய கொண்டுவிட்டார். Trusting on their prayer, the Lord sent an angel, brought Peter out. அவன் சுத்தி 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 கடைசில எங்க வந்துட்டா? இவங்க ஜபிச்ச வீட்டுக்கே வந்துட்டா. He wandered here and there, finally he came to the house where the beloveds were praying. வந்து கதவத் தட்டினா. He tapped on the door. இருக்கிறவனுக்குலாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிச்சு. Everybody had a heart failure. என்ன நைட் 12 மணிக்கு வந்து கதவத் தட்டிட்டானே, நம்மள புடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்துட்டாங்களா, ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் இருந்த இடத்தை விட்டு எழும மாட்டாங்க. 12 o'clock in the night they're tapping at the door whether they've come to catch hold of us and no one rose up from their place. ரோதைன்னு ஒரு பெண்ணு மட்டும் எழும்புனா. Only one girl named Rhoda, she rose up. சாவி துவாரத்து வழியா எட்டி பார்த்தா. She looked through the keyhole. வாசல்ல யார் நிக்கிறா? Who was standing? பேதுரு நிக்கிறார். Peter was standing by the door. அவன் உள்ள போய் ஒரு குதி குதிச்சா பேதுரு வந்துட்டாரு. She went in and shouted for joy, it was Peter on the door. அங்கிருந்த ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க, வாயை மூடு, அவன் எப்படி வருவான், அவன் தான் ஜெயில இருக்கானே, எப்படி வருவான்? The wise men who were there said, you close your mouth, he is in the jail, how can he come there? அவ்வளவு பேரும் வாயை மூடு, அது எப்படி வருவாரே? They all shut her mouth saying, அவர் தான் நாளை காலையில சாவ போறாரு. He is going to die tomorrow morning. அவர் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. He is in the prison. அவர் எப்படி வருவார்? How can he come? இவ சொன்னா, இல்லங்க நான் நல்லா பார்த்தேன் வெளிய நிக்கிறது யார்தான். சரி, யாராவது ஒருத்தன் போய் அந்த கதவு கிட்ட போய் அந்த ஹோட்டல பாரு, அவ பார்த்த மாதிரியாவது பாருன்னா ஒருத்தனும் போக மாட்டாங்க, அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கான். She said, I saw clearly that Peter was by the door. At least someone could have accompanied her to see through the keyhole. No one went. அங்க ஒரு ஞானி இருந்தா. There was a wise man there. அவன் சொன்னா, ஒருவேளை பேதுருடைய தூதன் வந்திருக்கலாம். He said maybe it is the angel of Peter. படிச்சு பாரு, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல இந்த கதையே இருக்கு. Acts chapter 12 speaks the whole story of Peter. ஒருத்தன் தூதன்ங்கறான், ஒருத்தன் வந்து அது எப்படி வருவாருங்கறானே தவிர ஒருத்தனும் கதவை திறக்க மாட்டேங்கறான். One says he is an angel, the other says how can he come, but no one prefers to open the door. அதனால தான் இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள புகுந்து சொன்னாரு, உங்களுக்கு என்னதே என்ன இவன் கதவை திறக்க மாட்டான்னு தெரியும், கதவை தட்டிட்டாரு அவ்வளவு செத்தே விடுவான். Jesus, knowing that he would not open the door, he entered into the house which was being locked and he said, peace be unto you. ஆனா அப்படி அவரே உள்ள வந்து பூட்டப்பட்ட கதவுக்குள்ள வந்து என்ன உள்ள ரூமுக்குள்ளே வந்து என்ன சொன்னாரு, நான் தான், பயப்படாதிருங்கள், சமாதானமாயிருங்கள். He entered in through the house which was locked and he said, it is I, be not afraid, peace be unto you. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். Today the word of the Lord Jesus to those children of God is peace be unto you. உன் போராட்டம் முடிய போகுது நான் விசுவாசிக்கிறேன். I believe your conflict is going to come to an end. உன்னுடைய கலக்கம் தீர போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe your confusion is going to end. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டுன்னு சொன்னாரே அந்த வசனம் நிறைவேற போகிறது என்று நம்புகிறேன். I believe the word which the Lord said, for everything there is an end. உங்களுக்கு சமாதானம். Peace unto you. அவங்களுக்கு கைகாலெல்லாம் ஓடல, என்னடா உள்ள வந்துட்டாரே என்று. They were helpless because he was within them. அருமையானவர்களே, சமாதானத்தின் தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. Beloved people of God, he has a name, he's a God of peace. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஏசாயால சொல்லி இருக்கிறது. Even before his birth in the book of Isaiah. அவர் பேர் என்ன? சமாதான பிரபு. He is called the Prince of Peace. அவர் சமாதான காரணர். He is the author of peace. அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. எல்லா பகுதியிலும் உனக்கு சமாதானம் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். In all aspects he is waiting to give you peace. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, John's Gospel chapter 20, இந்த பெண்கள் எல்லாம் வந்து கல்லறையில் நின்னுட்டு அழுது கிடக்குறாங்க. All these women were weeping by the sepulcher. 20 அதிகாரம் 15 வசனத்தில் அவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? Well, chapter 20 verse 15 he says, why weepest thou? ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட வார்த்தை, ஏன் அழுகிறாய்? The word of the resurrected Christ, why are you weeping? உன்னுடைய உங்களுடைய சமாதானத்துக்கு உங்களுக்கு உண்டாகும், உனக்கு ஏற்பட வேண்டிய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே நான் ஏற்று விட்டேன். I have taken the chastisement of your peace upon me. நான் சமாதானத்தின் ஆக்கினையே ஏற்ற பின்பு நீ ஏன் அழுகிறாய்? When I have taken the chastisement of your peace upon me, why are you weeping? போகல, இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு தான் போனார். Resurrected Christ did not run to the Father to be seated at his right hand. He stayed back and he finished his ministry. அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து, he greeted
them, bless them. Adigaramum vallamayum koduthu uuliyam cheyacholi yevudal koduthu. Giving them power and authority, making them, giving them an urge to minister. Avisvasathin vera pudingipotte. Plucking out the root of unbelief from them. Walkaila avargalukku samadhanathay avar pariburunamai koduthaa. He gave them abundant peace in their life. Yesu vaitu ponnudum koduthu ponnudum onre onre samadhanam. One thing which Jesus left back and gave unto them is peace. Adutthadaaga Lukkaalindha suvisesham 24:49 parkumbulathu. Luke's Gospel chapter 24 verse 49. En pidaa vaakkutattham paninathai idho naan ungalukka anuppugiren neengalo unnadathilirundhu varum belanal tharipikkappadum varaikkum erisalem nagarathil irungal endra. Erisalemil irungal, idha avarudaya vaartai. His word is tarry in Jerusalem. Daivusaidhu indha sabaila yaaravadu anniyabasay adayalathoda abishayakam perlanna innailirundhu mulangal pottu rendu moonnala neenga vaanginno. If anyone has not received the anointing with the sign of speaking with unknown tongues, be on your knees from today. Within two, three days you should receive the sign of speaking with tongues. Sariyana vasanathin badin chonnan yaanasana edukkumbothe onakkabishayam kadaikino. According to the scripture, at water baptism you should be anointed. Enndral jalathinalum aviinalum paravavittal. Either you accept you be baptized by water and of the spirit. Yesu yaanasanam bettu karayirinabodhu aviyanaavir puravin roopathil avarmel yaranginar. When Jesus was baptized and he came up to the shore, the spirit of the Lord as a dove descended upon him. Neenga chumma kattittu vittrakudada. You should not just hear and leave it as it is. Thagamullavunudhiya thagathay avar thirpar. He will quench the thirst of one who is thirsty. Ukandu sutthiiri. Sit and sanctify. Orunnal rennal devanudaya samuthla wait pannu. One day, two days tarry in the presence of God. Andrikka avga pattunal kaathirundanga. They tarried for 10 days. Uyirtharundha 40th naal Yesu mela poivittar. On the 40th day Jesus ascended above. Pattunal avga wait pannikittairunanga. 10 days they were waiting. Erisalemay vittu pogada. They did not depart from Jerusalem. Angeyada irundanga. They tarried there. 40th naal Pentecost naalale aviyanaavir yaranginar. On the 10th day, on the day of Pentecost, the spirit of the Lord descended. Nee kaathirukkano. You should tarry. Nee kaathirundhal. If you tarry. Kaankaradum kettukaradumana parisuthaavi unmel poliyappadum. The spirit of the Lord, the Holy Spirit will be poured on you by which you can see and hear. Pariyasavudadugalinaalum anniyabasiinalum indha janathode pesuvar. With stammering lips and with unknown tongues he should speak with these people. Oru balathakathadikira mulakkambole devanudaya vallamay yarango. A power of the Lord will descend on you as a strong wind, as a thunder upon you. Oru girl suicideikku poyikittunna. There was a girl which was heading for to commit suicide. Adukmunnalay enne oru visay parthal. Before which she saw me once. Naan avilta pesunna. I spoke to her. Avundha RC. She was a Roman Catholic. Churchikku munnalay poi aludukittu pombothu friend solir engyadu oru churchikken enne konduvaan chonnavunne andha friend ava periyar kachilavulava avil inge konduvita. She said, "Take me to some church," and she belonged to the periyar community, she brought her here. Kadaisila naan avil konjanera suvisesham chonnan. I spoke to her the gospel for some time. Adutthanal vandha. Very next day she came. Thirumba konjanera suvisesham chonnan. Again I shared the gospel. Thirumba avu poitta. Then she left. Ramanal kalichavathu oru 1 or 2 weeks kalichu vandha. After 1 or 2 weeks she returned again. Ellavaasala adakkappadurichu. All the doors are shut. Naan oru frienda nambi ponnay avalum poitta. I trusted in a friend and she is left. Apni enna pannaporan kada. So what are going to do? 28 ruvaa irukku. I have 28 rupees. Neenga edavudu help panninga naan irukkara. If you give me any help, I will be here. Ilana suicide tham pannu. Else I should commit suicide. Sadarana pillayallava. She is not an ordinary child. Alla English knowledge ulla oru girlava. She is a child who has good English knowledge. English, French illa avilukku attupadi. She is very well versed in English and French. Ambalagarpa. She is a beautiful one. Anal veetla oru chinna prachinela adichuputanga adhala ava talarundu poitta. She fainted because of some small problem in the house. Naan oru orumunara avita pesunna. I spoke to her for 1 hour. Enna pannunnu thirla. I do not know what to do. Enna pannrathu namma faithamla vikamudiyadu. I cannot have her in the faith home. Enna andha murai andha setup namukku kadayadu. We do not have that setup. Namukku hostel, orphanage, indha scheme kadayadu. We do not have these schemes such as hostel orphanages. Avil enga undu vikirathu. Where should I go and keep her? Innunnu ava karu ava pinnala enna background enna unmanu thiriyadu. We do not know what is her background and what is the truth. Parents yare. Who are her parents? Ava cholra story unmaya. Whether the story she says is true. Enna pannrathu? What to do? Naan oru 1.5 hour avita kadu pesikittairukkara enakku kelakkum pomudila merkkum pomudila appo enakku jamba chinna vayisu avilu chinna vayisu. I was very young at the time, I spoke to her for about 1.5 hours. I could not go to the east or to the west and I was helpless. Enna pannamudiyam? What to do? Faithamla kondu poi vittla vodamudiyadu naan appo chinna oru sadarana brother da elder da. I was just an elder brother at the time. Enna pannamudiyam? What to do? Ramanayaram pesi pesi patha. I tried communicating with her. Karasa jebichay. Finally I prayed. Enna thaan ipan naan pannanu swami ivala vittutta setthutta naan andharathapoli yengeyo chuttikondu poi yandhalile vittruvingala.
If I let her go like this and she goes and dies, then that blood you will require at my hand, what shall I do? இல்ல இவள பேதம்குள்ள விட்டா, இப்ப எனக்கு அதுக்கு அடுத்த பெரிய பயிரட ஒரு ஹிஸ்டரியை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. If I let her in the faith home, then after which I will have a great problem. விடவா பிடிக்கவா? Should I let her go like that or should I, what should I do? திருப்பி துணிஞ்சேன். Then I was bold. உடனே ஒரு விசுவாசிக்கு போன் பண்ண. I called a believer. இந்த பிள்ளை அனுப்புறேன். I sent this child. சாய்ங்கால வரைக்கு வச்சிக்க. Have her till the evening. ஒரு 3 hours வச்சிரு. Just for 3 hours. நான் 3 hours கழிச்சு விசிட்டிங்கிற பேர்ல அங்க வர்றேன். After 3 hours I will come there for visiting. அவங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ண. I called a husband. ஒரு பொண்ண வந்து உன் வீட்டுக்கு அனுப்பிருக்கேன். I have sent one girl to your house. ஈவினிங் வரேன். Evening I will be there. திருப்பி ஈவினிங் போய். I went to the evening. அவள அங்கேயே வைக்க முடியாத. I cannot have her there too. உடனே பணத்தை கொடுத்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டேன். I gave her money and I joined her to a ladies hostel. டெய்லி காலையில அங்க சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. காலையில சாப்பாடு கொடுத்துருவாங்க, பேக்கப் பண்ணி கையில சாப்பாடு கொடுத்துருவாங்க. நீ பரப்பிட்டு நேரா அந்த விசுவாசி வீட்டுக்கு போயிடணும். Every day you should have the three square meals they will serve you, should take your food and go to the believer's house. மாச நான் ஃபீஸ் கட்டுவேன். I will pay the fees every month. இதான் அவளதான் ஃபர்ஸ்ட் எய்ட் அதுதான். That is the only aid I could give her. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தூக்கி கொண்டு போய் அங்க வச்சாச்சு. I gave her the first aid and I set her there. அவ டெய்லி காலையில சாப்பிடுவா, குளிச்சு பரப்பிட்டு டிவன் தூக்கிட்டு எங்க வந்துறனோ அந்த விசுவாசி வீட்டுக்கு வருவாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. Every morning she would eat there and she would prepare herself, make ready and come to the believer's house. கொஞ்ச நாள்ல இந்த சத்தியம் பிடிச்சது, சத்தியத்தை கீழ் படிஞ்சா ஞானசான எடுத்தாச்சு. Within a short while she liked the truth and took water baptism. அது பிறகு அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுத்தோம். After which I taught her about the anointing. ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு எனக்கு போன். One day at around 12 o'clock I received a phone call. எனக்கு கட்டில உட்கார முடியல. I could not sit in my cot. கீழே உட்கார முடியல. I am unable to sit down. நான் என்னத்திலாம பேசுறேன். I am speaking unknown words. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I cannot control myself. என்ன பண்ணுங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அவளுக்கு அபிஷேகம் கிடைக்குது. I called the believer and I said, take the child home to your house, she should receive the anointing. சரியான அபிஷேகம். She received a proper anointing. அதனால நீங்க அபிஷேகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்க கூடாது, போராடணும். நீ ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, நீ ஹோட்டல்ல தங்கி இருந்தாலும் சரி, ஆவியானவர் இறங்குவார். Do not say you will not receive the anointing wherever you are, in the hostel, in the bedroom, or in the hotel, wherever you are, the spirit of the Lord will descend on you. எருசலேமை விட்டு போகாதே. Do not depart from Jerusalem. ஒன்று, நீ பரிசுத்தாவி பெறாம இந்த வாழ்க்கையில தொடர கூடாது. Without receiving the Holy Spirit, do not proceed in this life. இரண்டாவது, எருசலேம் சபையை விட்டு நீ போகவே கூடாது. Secondly, Jerusalem, that is the church which you should not depart from. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், எருசலேமை விட்டு போகாதே. Resurrected Jesus says, do not depart from Jerusalem. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியெடுத்து வச்சிராதே. Do not take a step out of the fellowship of the saints in light. இது ஒரு அக்கினி மதில் உள்ள ஒரு கோட்டை. This is a fort which has a wall of fire. உனக்காக உபவாசம், உனக்காக கண்ணீர், உனக்காக ஜெபம், உனக்காக விசாரிப்பு, இப்படி ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ இருக்கிறாய். You are inside a protective covering whereby they fast and they pray and shed tears for your sake. ஏன்னா நீ பரிசுத்தாவி பெறலன்னு நீ சாட்சியா வாழ முடியாது. Unless you receive the Holy Spirit, you cannot be a witness. இதைத்தான் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலேயும் இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தை. When Jesus ascended on high, this is the words of the Lord Jesus. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 5 8 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, Acts chapter 1 verses 4 5 and 8, அங்க தெளிவா சொல்லி இருக்கிறார். He clearly says, நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாய் மாறணும். You shall receive strength and be witnesses unto me. அபிஷேகம் இல்லாத சாட்சியும் ஜீவியும் வராது. Without anointing you will not have a life of witness. தயவு செய்து அபிஷேகம் பெறாத யாராவது சகோதர சகோதரிகள் இருந்துச்சுனா உட்கார், முழங்கால் போடு. Is there any sister or brother without receiving the anointing, kneel down. சும்மா கொடுத்தா கொடுங்க இல்லனா போங்க அப்படினு சொல்ல கூடாது. Do not be careless about receiving the anointing. ஒரு சிலோன்ல இருந்து ஒரு போதகர் வந்தாரு. There was a preacher who came from Ceylon. நான் அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். I was speaking with him. அப்ப திடீர்னு கேட்டா, நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா? I asked him, have you received the anointing? Holy Spirit? இல்ல. He said no. ஏன் கேட்டா? Why? நான் கேட்டேன், கிடைக்கவே இல்ல. I asked, I did not receive. அவர் பாஸ்டர். He is a pastor. அவர் கேட்டாராம், கிடைக்கலையா? He asked and he did not receive. அப்ப எப்படி நீங்க பிரசங்கம் பண்றீங்க? Then how are you preaching? நான் கேட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, அதனால இல்லன்னு இப்ப பிரசங்கம் பண்றேன். I asked and in my experience I have not received, so I preach what I have not experienced. இவர் கேட்டாராம், இவருக்கு கிடைக்கலையா, அதனால அது தனக்கு கிடைக்கலங்கறனால அது என்னது? என் அனுபவத்துல இல்ல அப்படினா இல்லன்னு தான் அர்த்தம் அப்படினாரு. I asked, I did not receive, therefore it is not in my experience, therefore he said it is not true. எனக்கு சூடு கிளம்பிடுச்சு. I was filled with temper. நான் சொன்னேன், ஒரு நரி போச்சான் தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு, எட்டி எட்டி பாதிச்சான், எது கிடைக்கல? பழம் கிடைக்கல. கடைசியில் சொல்லிச்சான், இது என்னது?
இது புளிக்கும் போல்றது அதான் நமக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிச்சு அப்படினா அப்படியே உட்கார்ந்தாள். Then I said a fox went to the vineyard and it tried to eat the grapes. இவருக்கு ஜெபிச்சாரா இவருக்கு கிடைக்கலையா அதனால இல்லை. He prayed he did not receive therefore it is not. எப்படிப்பட்ட மூளை வேலை செய்து பாத்தீங்களா? See how his brain is working? நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து போராடி பெறணும். You have to tarry in the presence of God, strive and receive. ஞானசன எடுக்கும்போது இந்த கொணவட்டம் சர்ச்சில் நீ ஒரு மெம்பர்னு உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறோம். At water baptism, we take you as a member of the Konavattam church. ஆனா எப்ப பரிசுத்தாவி பெறுறியோ அப்பதான் பரலோகத்துல நீ பங்காளன்ங்கிற அந்த பேர் எழுதப்படுகிறது. But the moment you receive the Holy Spirit, that is when you become a member of heaven. ஞானசன எடுக்கும்போது ஜீவ புஸ்தகத்துல உன் பேர். At water baptism, your life is in the your name is in the book of life. அபிஷேகம் பெறும்போது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல உன் பேர். When you receive the anointing, your name is in the lamb's book of life. அப்பதான் நீ முதற்பேறானுடைய சர்வ சங்கமாகிய சபையில நீ இணைக்கப்படுகிறாய். Then you shall be in the congregation of the firstborn. அபிஷேகம் இல்லன்னு சொல்லாத. Do not say there is no anointing. அபிஷேகம் இல்லன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. Once you deny the anointing, then that is the end. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. Do not blaspheme against the Holy Spirit. யோவான் 20 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் அடுத்து இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. One word which Jesus uttered in John's Gospel chapter 20 verse 17. ஏன் அழுகிறாய்னு கேட்ட உடனே. When he said why weepest thou? இந்த கான்வர்சேஷன்ல அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சத்தம் யாருடைய சத்தம்? In this conversation the woman understood whose voice is this. பேசிட்டு இருக்கும்போதே அந்த பெண்ணுக்கு இந்த சத்தம் யார் சத்தம்னு கண்டுபிடிச்சிட்டா. The woman recognized the voice. மரியாளே அப்படினார். He said Mary. கேட்ட உடனே டபால்னு அவ சொல்லிட்டா அவளுக்கு புரிஞ்சிருச்சு யார் இவரு. உடனே ரபுனின்னு கத்திட்டா. Immediately she shouted Rabboni. கத்துனது மாத்திரமல்ல எங்க போய் பிடிக்க போயிட்டா. இயேசுவேன்னு பிடிக்க போயிட்டா. Not only did she shout out she went to catch hold of Jesus. உங்களுக்கு அந்த சத்தம் எல்லாம் புரியுதா? Do you understand the meaning? நம்ம போன் எடுத்தா மாமாவா பேசுறீங்க அப்படிங்கறான். எட பாவி நான் பாஸ்டரான்னு சொன்னாரு பாரு. When we called they were say are you the uncle speaking? ஒண்ணுமே புரியாம யார எங்கயோ எவனுக்கோ எவளுக்கோ வெயிட்டிங்ல இருக்கு போன். இதல நான் குருக்கு போய் பிரைஸ் எல்லாம்னா அவன் உடனே யார தான் கூப்பிடுறான் அவளா இவனா எவனா ஒருத்தன் பேரை சொல்றான். தேவனுடைய சத்தம் இப்போ எப்படி உனக்கு புரியும்? If you try, cannot recognize my voice then how can you understand the voice of God? ஆனா இயேசு மரியாளேன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. The moment Jesus said Mary the woman understood. உடனே சொல்றா ரபூனின். Immediately she said Rabboni. சொன்னது மாத்திரமல்ல ஆர்வ கோளாறுல பிடிக்க போயிட்டா. Not only that in her urgency she went and caught hold of Jesus. ஒரே வார்த்தை இயேசு சொன்னார். One word Jesus said. வாசியுங்க. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. யோவான் 20:17 சொல்றார் என்னை தொடாதே. John 20:17 he says touch me not. உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை உலகமோ மாமிசமோ பிசாசோ பலவீனமோ அந்நியனோ யாரும் உன்னை தொடக்கூடாது. The one word நீ மேலே ஏறி போக வேண்டிய ஆள். The one word which the resurrected people of God, a child of God should say is that the world or the flesh or sin or no one should touch you because you are a person to ascend on high. அவர் அழகா சொல்றார் நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை ஆன அப்படினால் பெண்ணே என்ன செஞ்சிராத என்னைய தொற்றாத எவளும் எவனும் உன்னை தொடக்கூடாது தேவ சித்தம் இல்லாமல். He beautifully says I am not yet ascended to my father above therefore oh woman do not touch me. No man or woman should touch you without the will of God. அந்நிய மனிதர்கள் யாரும் உன்னை தொடக்கூடாது. No strange people should touch you. அவசியம் இல்லாத தொடுதல் பரிசுத்தத்தை கெடுக்கும். A touch without any need will spoil your holiness. தெய்வீகமற்ற தொடுதல் பாவத்தை கொண்டு வரும். A touch without any divinity will bring in sin. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிறார் தொடாதே. That is why to the Corinthians and Paul says touch இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். He says it is good not to touch. நீ உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பப்பட்டவனே எந்த பலவீனமும் தொடக்கூடாது பிசாசு தொடக்கூடாது அந்நிய வல்லமைகள் தொடக்கூடாது பாவம் தொடக்கூடாது உலகம் தொடக்கூடாது. If you are filled with the power of resurrection no weakness the devil or Satan or strange powers or sin should touch you by any cause. நீ அபிஷேகம் பெற்ற பின்பு பிதாவின் இடத்தில் போகிற வரைக்கும் யாரும் உன்னை தொட அனுமதிக்க கூடாது. After you are anointed until you go to the father it should not be permitted that anyone should touch you. அவர் சொல்றார் ஸ்திரீயே என்னை தொட்டாதே. Says oh woman touch me not. என்னை தொடாத. Touch me not. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. நம்ம என்ன செய்வோம்? What will we say? நான் தான் சொல்லி நீயே போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு விடுவ. You will go and run to catch hold of the hand. இந்த யாக்கோபு எல்லாம் எப்படி பட்ட ஆளுன்னு தெரியுமா? You know how James was? யாருன்னு பிறந்ததுல இருந்து பார்க்காதவங்களாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். He will go and hug and kiss the person whom he has not known from the birth. அந்த வாரா பாரு ராகேல் நன்ன ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுது முத்தம் கொடுத்துட்டான். அந்த பொண்ணு மிரண்டு போயிட்டா. Jacob was Jacob ran and kissed Rachel and she was நீ இருக்குறது கொணவட்டம் தானே? யூரோப்ல இருக்குற. You are in Konavattam. நம்மளுடைய நிலவரம் எப்படி
நம்முடைய நலவரம் எப்படி இருக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. Look at your spiritual life. How is your spiritual life? அபிஷேகம் பெற்றவர்களை, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்களை எந்த வல்லமையும் தொடக்கூடாது. அதனால தான் அது ஏன் இயேசு சொல்லி காண்பிச்சாரு, நமக்கு தான் சொல்லி காண்பிட்டு போயிருக்காரு. One who is anointed, one who has received the Holy Spirit, no power should touch him. The Lord has pointed out. தேவாதி தேவனே சொல்றாரு, நான் நம் பிதாவினிடத்தில் போகல, என்னை நீ தொடாதேன்னு. நம்ம அப்ப என்ன சொல்லணும், எந்த வல்லமையும் நம்மளை தொடாம நம்ம பாதுகாக்கணும். The Lord of Lord himself says, I am going to the Father, touch me not. We have to preserve ourselves not being touched by any power. கண்மணியை தொடுகிறான். Either touch you, touch the apple of my eye. நீயே தொடுறதுக்கு இடம் கொடுத்தீனா திருப்பி தேவன் எப்படி உன்னை விட்டு விடு, தேவன் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? If you permit to be touched, how can the Lord preserve you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, Nextly, யோவான் 21 ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, John 21, 5 ஆம் வசனத்தில், Verse 5, இந்த மீன்பிடிக்க போனதான சீஷர்களை தேடி திபோரியா கடற்கரைக்கு கடந்து வருகிறார். Jesus went to the sea, you know, seeking for this children who went back for fishing. இவங்க எல்லாம் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டாங்க. They had forsaken their ministry. Totally ministry wind up பண்ணிட்ட அவ்வளவு பேரும். They wind up their ministry. அப்படிதானே? இப்ப மீன் பிடிக்க போயாச்சு. Now they gone back to the sea. இப்ப இயேசு வர்றாரு அந்த இடத்துக்கு. Jesus is there now. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அப்ப என்ன பார்க்கறாங்க அவங்க? They looked at the resurrected Jesus then. அவங்களுக்கு இயேசு என்று அவங்களுக்கு தெரியல. They did not know it was Jesus. அவங்களை பார்த்து சொல்றாரு. Looking at them he said, பிள்ளைகளே, 5 வசனம், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? Children, have you any meat? அப்ப அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல. They said no. ஆண்டவருக்கு புசிக்க கொடுக்க உன்னத்துல ஒண்ணுமே இல்ல. They had nothing with them to give to the Lord Jesus to eat. ஆண்டவருக்கு கொடுக்க உண்ட ஒண்ணுமே இல்லையா? Don't you have anything to give to the Lord? எப்படி இருக்கும் பாருங்க இந்த நிலவரம். What is that state then? பாஸ்டர் ஜோயல் அவர்கள் பேசும் பொழுது, When Pastor Joel spoke he said, நோவா கப்பல்ல எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருந்தான். Noah he took everything into the ark. இப்போ நோவா பேழையில இருந்து எல்லாத்தையும் வெளிய விட்டுட்டான். Now he sent everyone out of the ark. வெளியே விட்ட பின்பு நோவா பலியிட்டான் சொல்லியிருக்கு. It is said that Noah sacrificed to the Lord. அந்த சுகந்த வாசனையே கர்த்தர் முகர்ந்தார்னு சொல்லியிருக்கு. The Lord smelled a sweet savor. அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா? What is the explanation? எல்லாம் ரெண்டு ரெண்டு அந்தந்த ஜோடு தான் கரெக்ட்டா போயிருந்துச்சு. அப்ப அதுல இருந்து பலி எடுத்து கொடுத்தா ஒரு ஜீவனே நெஞ்சிரும், அழிஞ்சு போயிடும். அப்ப எதை வச்சிருந்தா? அவனுக்கு எப்பொழுதுமே காணிக்கை பாக்கெட்ல இருந்தது. So the every beast and every creature was there 2 by 2. So if you take one, then the whole creature is distinguished. ஆண்டவருக்காக கொடுக்கிறதுக்குன்னு ஒன்னு காணிக்கை கையில வச்சுக்கிட்டே இருந்தான். He always had an offering to give to the Lord. ஒன்னு சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, Coming to 1 Samuel, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? கழுதையை தேடி சவுல் போயிட்டு இருக்கிறார். Saul was heading to find his ass. அப்படி போனபோது, When he went there, கழுத கிடைக்கல. He could not find it. ஒவ்வொரு நாடு நாடா போறான். He went land by land. ஒவ்வொரு நாடா போயிட்டே இருக்கான். He went every country by country searching. போய் எல்லா ஊருக்கும் போனாலும் கழுதையை காணோம். After he went to every city he could not find the ass. இந்த ஊருக்கு போறான், அந்த நாட்டுக்கு போறான், சாலி ஊருக்கு போறான், அந்த ஊருக்கு போறான், எல்லா ஊருக்கும் வரிசை அழியிருக்கு. He went here and there to all the places. எப்ராயீம் மலையை கடந்தான், சலீசா நாட்டை கடந்தான், சலீசா நாட்டை கடந்து சாலிம் நாட்டுக்கு போனான். எங்கேயும் கழுதை எந்த நாட்டிலயுமே இல்ல. He went he crossed the Mount Ephraim and went to the other country and went here and there. He could not find the ass. கடைசில ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு. Finally he came to a particular place. அப்ப ஒருத்தன் சொன்னான், Then one man said, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான். There is a man of God here. அவன போய் பார்க்கலாமா? Shall we go and see him? சரின்னு சொன்னான். He said okay. அப்ப சவுல் சொன்னான், Then Saul said, தேவனுடைய மனுஷனை பார்க்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்கிட்ட என்ன இல்ல, காணிக்கை இல்லையே. You say we have to go and see the man of God but I do not have an offering. என்ற காணிக்கை இல்லாம போயிருச்சேன். I do not have an offering. இவன் தான் ஓனர். He is the owner. இவன் தான் அந்த எஜமானுடைய பையன். He is the son of the owner. இவன் கையில காணிக்கை இல்ல. He has no offering. ஆனா வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட என்ன இருக்கு, காணிக்கை இருக்கு. The servant says I have an offering. 1 சாமுவேல் 9 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 9 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Was it said there? 7 வசனம் 9 வசனம். Was 7 and 9. 8. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டு. ஆமா, தேவனுடைய சோறு திங்கிறதுக்கும் வாங்கி திங்கிறதுக்கும் தான் உனக்கு பணம் காலி பண்ணிட்டே இருப்ப, காணிக்கைக்கு மட்டும்தான் உன்கிட்ட காணிக்கை காசே இருக்காது. பாவம். தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. வேலைக்காரன் கையில காசு இருக்கு, ஓனர் கையில என்ன இல்ல, காசு இல்ல. The servant had money but the owner was penniless. நம்ம விசுவாசிகள் கையில கூட காசு இல்ல, ஆனா கிரெடிட் கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Our believers have the credit card. ஆமா, இப்ப டிஜிட்டல்ல வராங்க இல்ல, அதனால உங்களை அவ்வளவு வெறும் கடனாக்கி ஒரு உத்தனையும் பரலோகத்துக்கு போடாமாக்கிட்டுருவா மோடி. Now it is the digital world and they will all put you into debt and no one can go to heaven. எல்லா பேங்கும் உனக்கு கிரெடிட் கார்டு இனிமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். Every bank will provide you the credit card.
நான் சென்னையில் இருக்கும்போது. While I was at Chennai. ஒரு சகோதரி சொன்னாங்க. This one sister who said. இந்த ஆள் வந்து எத்தனை ஐடி, எத்தனை என்ன கார்டு, கிரெடிட் கார்டு வச்சிருக்கான் பாருங்க. See how many credit card this man has. போறது, உடனே ஒரு கிரெடிட் கார்டை சொறிவிடுறது. He will go and take a credit card. இந்த பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு பொருள், பிள்ளைய கூட்டு போறது, விளையாட்டு பொருள்னா இந்த 12 ரூபாய் கிளிக்கிளிக்கெல்லாம் வாங்குறது கிடையாது. இவர் வாங்கினா 7000 ரூபாய்க்கு ரிமோட் கார் தான் வாங்குவாரு. பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே ஒன்னு பிச்சு தனியா வச்சிடும். 7000 ரூபாய் என்னது? ஆமென். முடிஞ்சு போன கேஸ். He will not just buy a toy for 12 rupees. He will buy it for 7000 rupees. அடுத்த நாள் இவர் போவாரு. Very next day he will go. 7000 ரூபாய்க்கு வாங்கினதான் பிச்சிருச்சு. அதனால 12000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு சொல்லிட்டு வருவாரு. Because it is 7000. அது 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் 3 நிமிஷத்துல பிச்சிட்டு போற ஒரு பிறவி அது. The child is one who will take it to pieces even if you want, buy it for 2 lakhs. அப்படிதான் இன்னைக்கு நிலவரம். That is the state today. கடைசில பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு போட்டு கடன் ஏறி போச்சு. The debts were bounding because of the credit cards. கடைசில இந்த பொண்ணு ஃபாரின்ல வேலை கிடைச்சு போயிட்டா. The child, this girl received a job abroad and she went. இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அங்க கொண்டு போயாச்சு. He also got a job there and he went there. ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு எதுக்கோ ஃபோன் பண்ணாங்க. After 2 years they gave me a call. அப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. I was reminded of this. எப்படி கிரெடிட் கார்டுலாம் முடிஞ்சுதா கணக்குன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைத்து கொண்டிருக்கிறோம். எங்க ஃபாரின் போய் சம்பாதிச்சு இந்தியாவில உள்ள கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறான்னா அப்ப இங்க எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான் இந்த விசுவாசி? He has gone abroad to earn and finally they are little by little solving their credit card, the debts of the credit cards. ஆனா தேவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இயேசு வந்து கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லை. Jesus comes and asks children, have you any meat? They said no. 21:5 யோவான். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஆண்டவருடைய பசியை தீர்க்கிற ஒரு விசுவாசியாய் நீ இரு. Be a believer who will solve the thirst in Lord Jesus. நான் பசியா இருந்தேன். I was hungered. எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. You did not give me any meat. அப்படின்னு ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி இயேசு அழகாக பேசுகிறார். Jesus speaks about giving to the poor. உனக்கு யாருக்காவது கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? Don't you have anything to give to anyone? நீங்க யோசிச்சு பாருங்க. You can think. ஆனா அதே நேரத்துல At the same time அடுத்த சுவிசேஷத்தை நான் பார்க்கும் பொழுது Coming to the next gospel லூக்கா 24:41 இன்னொரு குரூப் சீஷர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது இயேசு போய் கேட்டார், உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா? Luke 24:41 to another group Jesus went and asked them, have you anything to any meat? அவங்க சொன்னாங்க இருக்கு. They said yes we have. வாசிங்க 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க எந்த கூட்டம்? Which group do you belong to? இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இயேசு கேக்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு. நீங்க என்ன கொண்டு செய்வீங்க? The brothers and sisters here, Jesus asks you, have you any meat? What will you give him? ஒரு இடத்துல இயேசு வர்றாருன்னு சொன்னாராம். To a particular place Jesus was said he will come. அந்த ஆள் ஒரு பெட்ஷீட் வாங்கி வச்சிருந்தான். The man bought a bed sheet. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். And some fruits. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். Some drinks. டைம் ஆகாக இவர் வரவே இல்ல. The time passed by and he did not come. ஒரு 7 டைம் ஆயிருச்சு, குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆள் வந்து குளிர்ல நடுங்கிட்டே வந்தான். It was almost past time and it was started to become cold. ஏதாவது ஷீட் இருந்தா கொடுங்களேன். He was feeling shiverish and he asked for a sheet. இவன் என்னடா இப்ப என்ன நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்கோம், அதுவும் கடவுளுக்கு வாங்கி வச்சிருக்கோம், இந்த ஆள் வந்து சோதிக்கிற மாதிரி வந்து நிக்கிறானே. He said, oh, we have bought it for the Lord and this man is trying to tempt me. கொடுத்துட்டான். He gave it. இப்படி ஒண்ணு ஒண்ணா கொடுத்து முடிச்ச கடைசில யார் வந்துட்டா? He finished giving everything and finally who came? ஆண்டவர் வந்தார். The Lord Jesus came. இவன் அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், குடிக்க வைக்க முடியல, சாப்பிட வைக்க முடியல, சீட்டு பூ விரிச்சு போட தெரியல, அங்க எங்க ஓடுறான், ஐயோ அவ்வளவு பேர் வந்து சோதிச்சு வாங்கிட்டு போயிட்டானே. அப்ப அவர் கேக்குறாரு, ஏன் நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு நெஞ்சிருச்சு, ஏற்கனவே கிடைச்சிருச்சு. He ran here and there to fill the needs he could not find and Jesus asked him and said, all that you have given is I have received. நான் தான் வந்தேன். It is I who came. பரவாயில்ல, நீ எனக்கு கொடுத்தாய். You have given to me. நம்ம யாருக்காவது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா? நம்மட்ட ஆர் வி ரெடி டு கிவ் டு எனிஒன்? இப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாம், நீங்க யாருக்காவது ஒரு டிரஸ் கொடுங்க அப்படியா? அது 3 வருஷமா போட முடியாம ஒண்ணு இருக்கு, வேணா அதை எடுத்துட்டுமா? Our believers, if you ask to give a dress to someone, they will have a dress which the child is unable to wear for 3 years and give it to someone. கிழிஞ்சு போனதா எடுத்து கொடுக்கிறது. It will be torn apart.
யோசிச்சு பாருங்க உங்களை நிலவரம். Just imagine your state. ஏசு ரெண்டு இடத்துல கேக்கறார், பிள்ளைகளை புசிக்கிறது கேதாகில உண்டான்னு. ஒரு இடத்துல பதில் கிடைக்குது, ஒரு இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. நீ என்ன செய்ய போற, என்ன பதில் சொல்ல போற தேவத்துக்கு? Two places Jesus asked, children, have you any meat to eat? One place he receives an answer, the other they said no. What is your answer today? யோவான் 21:6ல அவர் கேக்க, அவர் சொல்றாரு. John 21:6 he says. ஒண்ணுமே இல்லையா, வலதுபுறத்துல வலைய போடு. Is there nothing? Then put your net towards the right. நீ ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள்வாய். You shall receive a blessing. உயிர்த்தெழுந்த ஏசு சொன்ன எட்டாவது வார்த்தை, வலதுபுறத்தில் வலையைப் போடு. The eighth word of the resurrected Jesus is cast your net to the right side. கொலோசியர் 3:3 பார்க்கும்பொழுது. Colossians 3:3. கிருஸ்து வீற்றிருக்கும் வலதுபாரசத்திலுள்ள மேலானவிகளை தேடுங்கள். Seek those things on the right hand of the Father where Christ is seated. அபிஷேகம் பெற்ற பின்பு உலகத்துக்குள்ள உங்க சிந்த போகுடாது. After anointing, your mind shouldn't go into the world. மைண்டுமுள்ள மேலானவிகளைத் தேடணும். Your mind should seek for those things above. ஏனா இந்த உலகத்தில் நீ வந்தது, வரும்பொழுது ஒன்னு கொண்டு வந்ததில்லை, போகும்பொழுது ஒன்னு கொண்டு போக போறதில்லை. When you came into this world, you did not bring anything, you are going to not take anything when you leave the world. நல்லா நீ புரிஞ்சுகொடணும். You have to have a clear understanding. அலெக்ஸாண்டர் மறிச்சாரா? Alexander died. Great Alexander, இல்லையா? Alexander the Great. அப்படிதானே? மகா அலெக்ஸாண்டர். Alexander the Great. மறிக்கும்போது சொன்னாரா? At his death he said. நான் மறிச்ச பிறகு. After my death. என் பெட்டியை டாக்டர்ஸ் தான் தூக்கணும்னாரா? Only doctors should carry my coffin. எப்படி? நான் சம்பாதிச்ச பொருள்களெல்லாம் போற வழியில் நிச்சயிருந்தோம். அந்த கல்ரைக்கு போற ரூட்டுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க வெளியிட்டுக்கு எரிஞ்சிருந்தோம். All the materials, all the things that I have earned, cast them away on the way to the cemetery. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, மகா அலெக்ஸாண்டர் பெட்டிக்கு வெளியே எதை வச்சிட்டு போனாரு? நம்ம வயித்தெல்லாம் கட்டிப்பிடிச்சுக்கோ, செத்தா கூட. We will catch hold of our stomach if we die. நீங்க கட்டிப்பிடிக்காதவளோ, இவன் கைர வச்சாது கட்டி வயித்தெல்லாம் கட்டிவிச்சுருவா. Even if you don't catch your hands, hold your hands together, they will at least tie it up. அப்படிதானே? ஆனா அவரு ரெண்டு பெட்டிக்கு வெளியே ரெண்டு கையையும் வச்சாரு. He held both his hands out of the coffin. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, பெட்டிக்கு வெளியே ரெண்டு கையை வச்சிட்டு அவர் தூக்கிட்டு போனாங்கன்னு தான் தெரியும். ஆனா உண்மையான சத்தியம் என்னன்னா, என் பெட்டி யார் தான் தூக்கணும்? டாக்டர்ஸ் தான் தூக்கணும்னாரு. He said, the truth is that he said the doctor should carry my coffin. அப்போ ஒருத்தன் கேட்டான், என்னதுங்க போர் சேவகர்கள் ஜீவனை கொடுக்கிறதுக்கு கோடிக்கணக்கானவர் இருக்கிறோம், உலகத்தையே அரசாண்ட ஆளுக்கு ஏன் டாக்டர்ஸ் தூக்கணும்னா? There one person questioned him saying, why there are soldiers who are jeoparding their life for you, one who ruled the whole world, why should the doctors carry your coffin? டாக்டர்ஸால் என்னை காப்பாற்ற முடியலன்னு அவங்க என்னை தூக்கிட்டு போனும். Because the doctors could not save me, they should carry me. இப்ப நான் செத்துட்டேனா, டாக்டர்ஸ் கூட என்னை ட்ரை பண்ணி காப்பாத்தினா, டாக்டர்ஸே சொல்லணும், ஆமா எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு தூக்கிட்டு வரணும். Because after my death, the doctors should agree that they were unable to save me and they should carry my coffin. நான் ஓடி ஆடி சம்பாதிச்சேன், அதை எவனோ ஒருத்தன் அனுபவிக்கிறதுக்கு எல்லாரும் ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க? அள்ளி போடு. I earned here and there for someone else to experience and enjoy that, cast it out to the poor. போகும்போது நான் ஒண்ணுமே கொண்டு போகலங்கிறதுக்காக பெட்டிக்கு வெளியே கையை வையுன்னு சொன்னேன். He said, lay my hands out of the coffin to prove that I did not take anything when I leave the world. நம்மதில உளித்துக்கு போனா என்ன செய்றோம்? What we do when we go to the ministry? Full dress போட்டு ஒரு சாட்சி சொல்லி ஒரு சோறு போட்டு போயிட்டே இருக்கோம். We wear a full hand cloth and then we testify and we give food for others and we go. ஏதாவது காசு இருந்தா அதை கொண்டு போய் சீஃப் பாஸ்டர் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் முடிச்சிடுறோம். We have an amount, we give it to the chief pastor, finish our settlement. ஆனா ஜெயின் சமூகத்துல இன்னைக்கு இதே மாதிரி ஊழியத்துக்கு வராங்க. In the Jain communism, even today they have this ministry. மதுரையில ஒரு பெரிய கூட்டம் ஜெயின் சமூகத்துல இருக்காங்க. There is a big society of this Jains in Madurai. அவங்களுக்கு நார்த் இந்தியால ஊழியம் இருக்கு. They have a ministry in North India. நம்மள மாதிரி அவங்களுக்கு அங்க வச்சிருக்காங்க. Like us they have there. ஆனா அவங்க எப்படி போறாங்க? But how do they go? அந்த பையனோ பொண்ணோ ஊழியத்துக்கு போறாங்கன்னா, Suppose the boy or the girl gets into the ministry. சேரட்ல ஏத்திறான். They will sit on the chair. சேரட். The chariot. ரதத்துல ஏத்துறான். They will sit on the chariot. மொத்த சொந்தக்காரனும் வந்து ஆடி பாடி சந்தோஷமா அந்த ரோட்ல அந்த தேர் இழுத்துக்க மாதிரி முழு வீதியும் சுத்துறாங்க. சுத்தும் போது அந்த பொண்ணுக்குன்னு உள்ள பணத்தை சில்லறையா மாத்தி, பணமா மாத்தி ரோட்ல எரிஞ்சுக்கிட்டே போறான், காலி பண்ணிடுறான். They would take the chariot throughout the whole place wherever they are and all the relatives will dance and rejoice before the chariot and while they go, they will cast all the amount which belongs to the child as மனப்பூர்வமா அந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து அந்த பிள்ளைகளுக்குள்ள ஷேரை ரோட்ல என்ன செய்றா? வீசி எரிஞ்சிட்டு அப்படியே அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு போயிடுது. They willingly surrender the child to the ministry and all that belongs to the child, they cast it on the road, the money and they send it to the ministry. நம்ம என்ன பண்றோம்? What do we do? நம்ம 15 ரூபாய் கொடுத்தாலே அதுக்கு 15 ட்ரிப் ஜெபம் பண்றோம். We give 15 rupees. ஜெபம் பண்ணிட்டே இருக்கான் அதுக்காக, போவா போவா கொடுக்கவா கொடுக்கவா. We pray 15 times whether we ought to go and give. நீங்க யோசிச்சு பாருங்க. You should think. வலதுபுறத்தில் போடுங்கள். Cast it on the right side. வலதுபாரசத்தை நோக்கி பாருங்க. Look at the right hand. இயேசு இந்த உலகத்திலிருந்து போய் உட்கார்ந்த இடம் எது? What is the place? பிதாவின்
வலது பாரிசம். Jesus was seated at the right hand of the Father after he ascended to the earth. அவர் போய் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். He sat at the right hand. உனக்கு ஆசீர்வாதம் இதுவரைக்கு கிடைக்கலையா? Have you not received your blessing? வலது பாரிசத்தை நோக்கிப்பார், உனக்கு ஆசீர்வாதம் தானாவது. Look at the right hand, you will have the blessing automatically on you. யோவான் 21:12 பார்க்கும்பொழுது. John 21:12. இந்த ஜனங்கள்ட ஒண்ணுமே இல்லனவொண்ணே, ஏசு உயிர்த்திருந்த ஏசு அங்க அவர் போஜனத்தை வச்சித்து வெயிட் பண்றார். Because the people had nothing to serve the Lord Jesus, he waited for the disciples with something to dine with them. யோவான் 21:12. John 21:12. ஏசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜன பண்ணுங்கள் என்றார். அவரைக் கர்த்தர் என்ற சீசர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. நீ உண்ட ஒண்ணில்லையா, நான் உனக்கு தாரங்கறார். If you do not have anything, I will give you. எப்படி தேவன் எப்படி உயிர்த்திருந்த ஏசு செஞ்சதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. Read what the resurrected Jesus has done. உயிர்த்திருந்த அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படித்தான் வாழ்ந்து காட்டணும். This is how every anointed believer should live. மத்தவனை நீ போஷிக்கணும். You should feed the others. ஒண்ணுமிலாதவனுக்கு கொடுக்கணும். Give to those who have nothing. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. Give food to the poor. அதை சொல்லி காட்டாத. Do not tell it out. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் பந்தியில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் தனியே என்றைக்காவது சாப்பிட்டது உண்டா? அப்படின்னு யோபு கேள்வி கேக்குறார். Job has questioned saying, have I any time eaten all alone without providing for the fatherless? இந்த மார்க்கம் காக்காவுக்கு சாப்பாடு போடுற மாத்திரம் மார்க்கம் அல்ல. This is not a religion to serve the crow. தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிற மார்க்கம். It is a religion whereby you serve man who is in the likeness of God. ஒருத்தர் வந்து பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னாரா? There is one man who came to one of the chief pastors and said, பேசாம கன்வென்ஷன் முடிச்சு அனிப்பிவிட வேண்டியான, எதுக்கு போட்டு இந்த சோத்த போட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்துகிட்டே? After the convention, you can just send them off. Why do you give them food? அப்ப அவர் சொன்னாரா, உனக்கு வசதி இருக்கு, நீ ஓர வழியில ஓட்டல் அழகா 5-star உக்காந்து சாப்பிடுவே. You have all comforts and you will on the way eat in a 5-star hotel. ஏன் சாப்பாடு கொடுக்கிறோம்? Why do we give food? ஏசு அதத்தான் ஃபார்மல் முன்மாதிரியாக வச்சிட்டு போனார். Jesus said that as an example. இவர்களை அனிப்பிவிடுங்கள், இவர்களுக்கு எதை கொடுத்து அனுப்புங்க? சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. Send them away but give them food and send them away. லெச்சக்கணக்கான ஜனங்கள் வந்தால் நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? சலைக்காம சாப்பாடு கொடுக்கிறோம். Even if lakhs of people turn up, we will give them food. ஏசு சொல்றாரு, போஜனம் பண்ணுங்க. Jesus said, come and die. எனக்கு புசிக்க கொடுக்க உண்ட ஒண்ணில்லாட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு போஜனம் தரேன். If you have nothing to give me to eat, I will give you food. அதைத்தான் நேற்றிரவுல சொன்னேன், போஜனம் பண்ணுங்க. That is what I said yesterday night. தேவ சித்தம் செய்யுங்க. Do the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Praise be to the Lord. 10th வார்த்தை. The 10th word. யோவான் 21:15 நீ என்னை நேசிக்கிறாயா? John 21:15, loves thou me? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ எடுத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். உயிர்த்திருந்த ஏசு ஒரு கொஸ்டின் கேக்குறார். Resurrected Jesus is now posing a question. நீ என்னை நேசிக்கிறாயா? Loves thou me? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. மனைவி புருஷனை பார்த்து கேக்குறாங்க, புருஷன் மனைவி பார்த்து கேக்குறாங்க. Many ask their husbands, the husbands ask their wife. எத்தனையோ பையன் எத்தனையோ வர ரோட்ல போய் பார்த்து கேக்குறாய். Many girls ask the boys and the boys ask the girls. ஆனா இங்க தெய்வம் கேக்குறா, நீ என்னை நேசிக்கிறியா? But here the Lord asks you, loves thou me? நேசிக்கிறீங்களா? Do you love the Lord? ஏசு எத்தனை பேர் நேசிக்கிறோம்? How many of you love Jesus? இவ அந்த ஒரு வார்த்தை வந்து சூப்பரான கேள்வி. இவர்கள் எல்லாரிலும், இங்க இருக்கிற 600 பேர்லயும் நான் தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைங்க பாக்கலாம். All those who say I love the Lord Jesus above all the 600, you raise your hands. புரியலையே தமிழ், நான் இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. கொஞ்சம் ஸ்டைலா பேசாம நார்மலா பேசுனதுனால உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். I think because I use the normal language, you do not understand. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Have a clear understanding. இந்த கேள்வி டெய்லி கேட்கப்படும். This question will be posed every day. ஒரு ராஜா இருந்தானா? There was a king. காலையில வந்து உட்காருவான். Morning he would come and be seated. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார். Very often Pastor Joel repeats. வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே, the moment he sits on the throne, தக்கன் ஒருத்த வருவானா? A person would appear. ராஜாவே உமக்கு மரணம் உண்டு. Oh king, death unto you. இது டெய்லி காலையில வந்து உட்கார்ந்த உடனே ஒருத்த வந்து கேக்குற கேள்வி, ஒரு சொல்ற வார்த்தை. This is the word of a man. உமக்கு மரணம் உண்டு. Every morning the king is seated on the throne, he would come and say these words. ஒருத்தன் கேட்டானா, then a man said, இது வந்து உட்கார்ந்த உடனே உனக்கு சாவு உண்டுன்னு டெய்லி சொல்ல வச்சிருக்கீங்க ஒருத்தனை, அதுக்கு வேற அவனுக்கு சம்பளம் வேற கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த நாட்டுல வேலை செய்யறவன், அரசவையில வேலை செய்யற ஒரு ஆள். He is the one who is in who is working in the palace, and he said, why are you asking him, giving him money to come and say these words every morning? அவனுக்கு வேற சம்பளமே எதுக்குதான்? அந்த அவர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் எழும்பி நிப்பாங்க. இவன் வந்த உடனே, ராஜாவே உமக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. அப்படிமா அப்படின்னு அவன் சொல்றான், டெய்லி நான் சாக போறவங்கிறது எனக்கு என்ன செய்யணும்? ஒருத்தன்
யாவுபடுத்திட்டே இருக்கணும். He says, "One should remind me that I am going to die every day." அப்ப டெய்லி நீங்க கேக்கணும். So every day you should ask. ஏசு கேட்டக்க சத்தம் கேக்கணும். நீ என்ன நேசிக்கிறாயா? Like the Lord Jesus used to say, "Loves thou me?" செல்ல கையில எடுத்தவுடன் இந்த வார்த்தை கிடைச்சினு செல்ல கீழ போட்டுருவில்ல. டமால்னு கீழ போட்டுருமாட்டா? The moment you receive the mobile and you see these words, you cast it down. Dating, chatting எடுத்து, "I love you 143" நான் வருதே. எனக்கு தமிழே இங்கிலீஷே புரியாம போயிருச்சு. The dating and chatting where they say, "I love you," and 143, I do not understand English. ஒரு நாள் ஒரு சர்ச்சில் நிக்கிறேன், ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா. I was in a church when one girl came to me. அந்த பையன் என்னை பார்த்து 143 சொல்லிட்டான். That boy said 143 to me. நானும் காலேஜ் படிச்சேன், இந்த கோட் வேர்டு படிக்காம போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. I do not understand. நான் தான் அந்த கன்வென்ஷன் வேற நடத்திக்கிட்டு இருக்கேன். I was conducting the convention. கன்வென்ஷன் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப சின்ன பிரதர், திடீர்னு ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்து, "பிரதர், பிரதர், பிரதர், அந்த போறோம் பாருங்க, அந்த ரெண்டு பேரு." அவன் ரெண்டு பேரும் பார்த்து, எங்க ரெண்டு பேரையும் பார்த்து 143 சொல்லிட்டு போயிட்டாங்க. The convention was going on at its height. நான் இருக்கிற பாய் போடுறது, கூட்டம் நடத்துறதுல டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன். சமையல்ல 143 என்னதான் சொல்லிட்டு போறேன், போ வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டேன். I just drove them away saying, "Let him say anything." திருப்பி கொஞ்சம் பொறுத்து தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது 143? ஏய், திருப்பிங்க வா, என்ன சொன்னான்னு சொல்லு. I called them and again and I asked them to repeat. அதுக்கு பிறகு தான் இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கோட் வேர்டுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஐ லவ் யூ உடைய கோட் வேர்டு தான் ஐ னா 1, லவ் னா 3, 4, யூ னா 3. அதுக்கு பிறகு அவனை பிடிச்சு வாடான்னு சொன்னேன். Is that I understood that it is a code word. Two wheeler எடுத்து கொண்டு போய் அவன ரயில்வே ஸ்டேஷன்ல புடிச்சி, "நீ வீட்டுக்கு உயிரோட போணுமா இல்ல பாடி போணுமா, ஏதாவது நினைச்சுக்கேன்னு சொன்னேன்." I caught him hold, I caught hold of him and said, "Do you want to go alive or as a body to your house?" இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, இப்படிலாம் சொல்லானா. He said, "Not so, this is what I said." கவனம், be careful. தேவனுடைய சமூகத்துல விளையாடிட்ட வீட்டுக்கு பாடி தான் போகும், உயிர் போவாதுன்னு சொன்னேன். Do not play in the house of God and your body will return home, not your life. அடுத்த வாரம் ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. Very next week they both came and asked pardon. நல்ல விசுவாசியோட பசங்க தான் அவனுங்களும். They were the sons of a good believer. இப்படி எல்லாம் சொல்லாத. இயேசு கேக்குறார், "நீ என்ன நேசிக்கிறையா?" Do not say all these. Jesus asks you, "Loves thou me?" அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? What are you going to say? புருஷனை நேசிச்சீங்களே, என்னத்த கண்டீங்க? You loved your husband, what did you find? மனைவியை நேசிச்சீங்களே, என்ன கண்டீங்க? You loved your wife, what did you find? பிள்ளைகளை நேசிச்சீங்களே, என்ன கண்டுட்டீங்க? You loved your children, what have you found? எங்க அம்மா அம்மா அம்மான்னு சொன்னீங்களே, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? You said, my mother, what did you find there? இயேசுன்னு சொல்லி பாரு. Try saying Jesus. இயேசுட்ட சும்மா வந்து நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படினு சொல்லிட்டு போக கூடாது. Do not use flowery words to say, "I love you, Jesus." எபேசியர் 6:24 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அழியாத அன்பு கூற வேண்டும். Ephesians 6:24 says, "A man should love the Lord Jesus with an incorruptible love." கிருபை உண்டாகும். Grace be unto him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அழியாத அன்பு, incorruptible love. இயேசுவினுடைய அன்பு அழியாத அன்பு. அவர் மேல நீ கொண்டிருக்கிற நேசம் அழிவே இல்ல. The love of Jesus is a sincere love and what the love to he has towards you is an incorruptible one. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லி இருக்கிறது, ஒருவன் இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். 1 Corinthians 16:22 says, if a man does not love Jesus, he is cursed. நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், if you love him, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? What will happen? நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது, Judges 5:31 says, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளோ வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் இருப்பார்கள். They that love him shall be as the sun which goeth forth with all its might. உன்னை சூரியனை போல பிரகாசிக்க வைக்க தான் கேக்குறார் இயேசு, நீ என்னை நேசிக்கிறாயா? In order to make you shine like the sun, Jesus asked you, love me, loves thou me? உன் இரத்தம் எல்லாம் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லணும். Your blood should say, I love Jesus. உன் இரத்தம் பேசணும், என் இயேசு Your blood should speak saying, I love my Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன்ங்கறதை கன்ஃபெஸ் பண்ணு. Every day confess saying, Lord Jesus, I love you. மறுதலித்தான், சபித்தான், சத்தியமண்ணா, மூணு விசை மறுதலித்தான் பேதுரு. He denied thrice, he swore and he also took an oath. மூணு விசை இயேசு திரும்ப திரும்ப கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? Thrice Jesus repeated, loves thou me? அத்தனை தரம் அதை ஒத்துக்கொண்டான். Each time he admitted. அப்படியானால் நீயும் நானும் எத்தனை விசை இயேசுவை மறுதலிக்கிறோம்? If so, you and I, how many times have we denied the Lord Jesus? அத்தனை விசை நீ சொல்லணும், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். So many times we should say, Lord Jesus, I love you. அப்படினா இதுவரைக்கும் சொன்னதே பெரிய அக்கவுண்ட். 28 வருஷமா சொல்லிருக்கோம், இன்னும் 28 வருஷம் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னாதான் அது கம்ப்ளீட் ஆகும். For 28 long years you would have said, Lord Jesus, I'll even continue for the next 28 years, it will complete. யோவான் 21:18 ல பார்க்கும் பொழுது, John 21:18, 11வது இயேசு சொன்ன வார்த்தை, the 11th word Jesus uttered, நீ இல வாசல், நீ இளவயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய்,
வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்றார். He said verily verily I say unto you. என்ன வார்த்தை? இது ஒரு வித்தியாசமானது. This is a different word. இதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். I believe you would understand. நீ எலவையது உள்ளவனா இருக்கும்போது இந்த சபைக்குள்ள வந்த புதுசில அபிஷேகம் பெற்ற புதுசில வளர்ச்சி அடைந்த அந்த நாட்கள்ல இந்த சபையில நீ ஒரு கிருபையோ வல்லமையும் பெற்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கும் பொழுது நீ எலவையது உள்ளவனா இருந்தாய். When you first came into this church, when you had a growth and when you step by step grew in your spiritual life as a Christian, you were young. நீ இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருந்தாய். But you walked as you would. ஏனா ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கற வளர்ற. Because that is the time you started to walk in your spiritual life, you were growing. அப்ப தேவன் உன்னை விட்டுட்டாரு. Then the Lord left you as you were. இப்ப சொல்றாரு. But now he says. நீர் முதிர் வயதாகும்போது. But when you became older. முதிர் வயதுனா 70 வயசு அல்ல. Not 70 years then. பேதுரு ஏற்கனவே கல்யாணம் கட்டினாள். Peter was already married. அவர் ஆல்ரெடி ஏஜ்ட் பர்சன் தான். He was already an aged person. ஆனா இப்போ சொல்றாரு நீ முதிர் வயதுல விசுவாசத்துல நீ பெரியவனாகும் பொழுது. When you become old in faith. பரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடையும் பொழுது. When you attain a growth in holiness. இல்லாவிட்டால் பரிசுத்தத்தில் முதிர்ச்சி அடையும் பொழுது. Oh, when you are growing in your faith. நீ உன் கையை நீட்டுவாய். You shall stretch out your hand. வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். Another shall gird you. யார் அந்த ஆளு? Who is that? அவர்தான் ஆவியானவர். He is the spirit of God. ஒரு லிமிட் வந்து நீ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீ இஷ்டத்துக்கு அல்லேலூயா போட்ட வந்த போன ஜெபிச்ச அற்புதம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு மாறின பிறகு ஆவியானவர் உன்னை ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பார். In an early stage you came as you wish, you said hallelujah and all that you wanted to do you did, but at a particular time the spirit of the Lord will take full control of you. ஒரு லிமிட்க்கு பிறகு நீ எதுவும் சொல்ல கூடாது. உன் கையை மட்டும் நீட்டிரணும். After a limit you should only stretch out your hand, do not speak. உன் கைகளை நீட்டுவாய். நீ சரண்டர் ஆயிடணும் ஆண்டவர்ட்ட. You will stretch out your hand, you should surrender to the Lord. இயேசு சொல்றாரு உன் கைகளை நீட்டுவாய். Listen after Jesus says stretch out your hand. வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவார். Another will gird you. இதை தான் அப்போஸ்தலர் 20:22ல பவுல் பேசும் பொழுது. This is what in Acts chapter 20 verse 22 St Paul says. ஆவியில் கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போகிறேன். I being bound in the spirit I go to Jerusalem. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆவியில் கட்டுண்டவனாய் சியோனுக்கு போக வேண்டும். Every servant of God being bound in the spirit should go to Zion. ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமை நோக்கி போக வேண்டும். Every believer should go unto Jerusalem being bound in the spirit. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு உனக்கு சுயமான எந்த நடத்துதலும் இருக்க கூடாது. After receiving the Holy Spirit you should not be on your own. முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டில தான் நீ இருக்கணும். You should be completely under the control of the Holy Spirit. நீ பேசுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியின் வார்த்தையாக இருக்கணும். Every word you utter should be from the Holy Spirit. நீ வேலைக்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருப்பார். You go to your office, the Holy Spirit will be with you. நீ வீட்ல இருந்தாலும் பரிசுத்த ஆவி உன்னோடு இருப்பார். At your home the Holy Spirit will accompany you. எந்த இடத்திலும் ஆவியானவருடைய அனுமதி இல்லாம நீ எதையும் செயல்படுத்த கூடாது. At any place do not operate without the permission of the Holy Spirit. நீ ஆவியானவருக்கு முன்னால உன் கைகளை நீட்டி அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணட்டும். Every day stretch out your hand before the Holy Spirit, let him control you. எல்லாவற்றுக்கும் மேலாக. Above all. உயிர்த்து வந்த இயேசுவின் 12வது வார்த்தை. The 12th utterance of the resurrected Jesus. என்னை விட்டா 12 வார்த்தைக்கும் 12 வாரம் எடுப்பேன். I will take all these 12 words for 12 weeks. ஆனா நீங்க 12 வாரமா கண்டினியூ வருவீங்களா தெரியாத. I do not know if you will continuously come for 12 weeks. நான் ஒரே நல்ல ஹெவி டோஸ்ல கொண்டு போறேன். So I want to finish everything in one day. The final word. அவருடைய மைண்ட்ல இருந்தது. That was in his mind. சீசர்கள் தன்னை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். He wanted the disciples to see him. சீசர்களுக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. The disciples also wanted to watch him. மத்தேயு 28 அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது. On the basis of Matthew's Gospel chapter 28. 10 வசனம். Verse 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை என் சீசர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள். The word of the Lord Jesus was there, tell my disciples to go into Galilee. நான் அங்க தான் போறேன். That is where I am heading to. நல்லா கவனிங்க. Pay attention. இந்த மெசேஜினுடைய ஹைலைட் இதுதான். This is the highlight of this message. இயேசு சொல்றாரு என் சீசர்களை நீங்க கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்க. Jesus says tell my disciples to go into Galilee. நான் கலிலேயாவுக்கு போகிறேன். I am going to Galilee. அங்கே நீங்கள் வந்தால் என்னை அவர்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். If they shall be there they shall see me. இதை தான் மத்தேயு 28 அதிகாரம் 7 வசனத்துல தூதன் சொன்னான். That is what the angel also said in Matthew 28 verse 7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். தூதனும் இதே தான் சொல்றான். நீங்க சீக்கிரமாய் எல்லாரையும் எங்க போய் சொல்லுங்க
கலிலேயாவுக்கு போசொல்லுங்க. The angel also said this, go quickly and tell the disciples to go to Galilee. அங்க போனா அவரை நீங்க பார்க்கலாம். There you shall see him. ஏசு சொல்றாரு, கலிலேயாவுக்கு வா, அங்கே என்னை பார்க்கலாம். Jesus says, come to Galilee, you shall see me there. அவங்க எல்லாரும் போனாங்களா? Did they go there? போய் பார்த்தாங்களா? Did they see him? ஆம், போய் பார்த்தார்கள். Yes, they went there and saw him. மத்தேயு 28 ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது. Coming to Matthew's Gospel chapter 28. 16, 17. 16 and 17. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். எப்படி? அங்கே அவரை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார். There they saw him and they worshipped him. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தவிப்போடு சபையில் நாம் இருக்கிறோம். We are with a great groaning in the church to see Jesus. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்க ஆசை இயேசுவை பார்க்கணும். Every believer and servant of God has a desire to see Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டுமானால் நாம் எங்கே போக வேண்டும்? If you want to behold the resurrected Jesus, where should we go? நாம் கலிலேயாவுக்கு போக வேண்டும். We have to go to Galilee. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. கலிலேயில் இல்லவனா சர்க்கியூட் என்ற அர்த்தம். Galilee is a circle or a circuit. அது ஒரு வட்டம். It is a circle. அது ஒரு சுற்று பயணம். It is a circuit. இதுதான் இயேசு சொல்றார், நீ அந்த இடத்துக்கு வா. This is what Jesus says, come there. தேவ சித்தம் என்கிற வட்டத்துக்குள்ள நீ வா. Come into the will of God, which is a circle. கலிலேயா மிகவும் முக்கியமான இடம். Galilee is an important place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். The Lord Jesus said he will glorify this place. ஏசாயா 9 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது. Isaiah chapter 9 verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கலிலேயாவை அவர் மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். It is a place where he will glorify Galilee. இது இனிமேல் அது இடுக்கமா ஈனப்படுத்தப்படுவது இல்லை. It will not more be more grievously afflicted anymore. அது இனிமேல் இருண்டிருப்பது இல்லை. It will not be in a vexation after which. அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். They shall see a great light. பிற்காலத்தில் அதை மகிமைப்படுத்துவார். In latter days he shall glorify it. இதுவரைக்கும் நீ இருண்டிருக்கலாம், ஈனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்லாமல் காணப்படலாம். You shall be lightly esteemed, you might be darkened, you shall be you would have been found nothing. ஆனால் இயேசுவை நோக்கி நீ கலிலேயாவை போனால், But if you go to Galilee seeing the Lord Jesus, உன் வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படும். Your life will be glorified. யோசுவா 21 அதிகாரம் 32 வசனத்தை பார்க்கும்பொழுது. Joshua 21 verse 32. இந்த கலிலேயா ஒரு அடக்கல பட்டணம். Galilee was a city of refuge. அப்போஸ்தலர் 9:31 பார்க்கும்பொழுது. Acts 9:31. இந்த கலிலேயாவில் உள்ள சபைகள் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. The churches which were in Galilee they increased and multiplied the comfort of the Holy Ghost. கலிலேயா என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. Galilee speaks of the growth of a spiritual life. சபைகள் சமாதானம் பெற்றது. The churches received the peace. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்ந்தது. They grew in the fear of the Lord. பக்தி விருத்தி அடைந்தது. They were edified. பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகினது. They walked and multiplied the comfort of the Holy Ghost. யோசுவா 20 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும்பொழுது. Joshua 20 verse 7. இந்த கலிலேயாவிலே காதேஸ் இருக்கிறது. கேதேஷ் இஸ் ஃபவுண்ட் இன் கலிலே. இந்த கலிலேயாவிலே தான் காதேஸ் இருக்கிறது. கேதேஷ் இஸ் ஃபவுண்ட் இன் கலிலே. கேதேஷ்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கேதேஷ் மீன்? பரிசுத்த ஸ்தலம். A sanctuary or a holy place. இங்கே போனாதான் நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். Only if you go there you can find Jesus. கலிலேயாவுக்கு போ, கலிலேயாவுக்கு போனா நீ வெளிச்சத்தை நோக்கி போன்னு அர்த்தம். If you have said go to Galilee it means you seek for the light. உன்னை மகிமைப்படுத்தும் இடத்துக்கு நீ போன்னு அர்த்தம். Go to the place where you will be glorified. அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போன்னு அர்த்தம். Get into the city of refuge. ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே போ என்று அர்த்தம். Go into a spiritual growth. எல்லாவற்றுக்கும் மேலாக. Above all. நீ பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போன்னு அர்த்தம். Run towards the holy place. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு முக்கிய ஒரு வார்த்தை. This is the most important word of the resurrected Jesus. அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர்களை உடனடியாக கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்க. He said ask my brethren to go to Galilee quickly. தூதன் சொல்றான், முன்னே போய் கொண்டிருக்கிறார். He said he go there before you. இயேசு உயிரோடு எழுந்து பிதாவின் சமூகத்தில் இருக்கிறது போல நீயும் அந்த பிதாவின் சமூகத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். Just as Jesus has risen before you and is in the Father presence of the Father you should head towards the presence of the Father. பேதுருவை பார்த்து ஒரு பெண் சொன்னா, A woman said unto Peter, நீ அந்த கலிலேயன் கூட இருந்தாய். You were along with the Galilean. இயேசுக்கு என்ன பேர் இருந்துச்சு? What is the name of Jesus? கலிலேயன். He was a man of Galilee. அவன் சொன்னா, ஐயோ நான் இல்ல, வேற யாராவது பாருன்னு சொன்னான். He swore saying, it is not to me, it is someone else. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, Once he said this, இல்லையே உன் பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சு மாறியே இருக்க மாறிச்சே அப்படின்னா.
She said, "Your speech betrayed thee." அப்படின் என்ன அர்த்தம்? What does that mean? இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஏசுவைப் போல நீ பேசிப் பழகணும். While on this earth, you should practice speaking like Jesus. நீ ஏசுவோடு இருந்தவனு பேர் எடுக்கணும். You should know, have the name you are with Jesus. ஏசு இருக்கிற அந்த காதேசே பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கணும். You should step towards Kadesh, the holy place where Jesus is. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of God. இதுதான் ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன பனிரண்டு முக்கியமான வார்த்தை. These are the 12 important utterances of Jesus after his destruction. ஏன் இதுக்கு இந்த காலைவெளியில் கத்தர் பேசுகிறார்? Why is the Lord speaking these to you this morning? நீ எப்பொழுது ஞானசானம் எடுத்தாயோ? When you took water baptism. அப்பொழுது நீ உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டாய். You were conformed to the image of resurrection. எப்பொழுது அபிஷேகம் பெற்றாயோ? When you were anointed. அப்பொழுது உயிர்த்தெழுந்த ஜீவன் உனக்குள் வந்துவிட்டது. There is a life of resurrection entered into you. இப்பொழுது நீயும் உயிர்த்தெழுந்த ஒரு நபர்தான். Now you are also a resurrected person. அப்படியானால் நீயும் இந்த வாழ்க்கையை தான் பயணப்பட வேண்டும். If that is so, you should also journey in this life. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes, kneel down. ஒரு சில நிமிடங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். Few moments, let us humble ourselves and surrender. இந்த காலைவெளியில் கத்தர் உன்னை வாழ்த்துகிறார். This morning the Lord is greeting you. உன்னை ஆசீர்வதிக்கிறார். He blesses you. நீ ஊழியம் செய் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He counsels you to minister to him. உன்னுடைய குறைகளை அவர் கடிந்து கொள்ளுகிறார். He rebukes your shortfalls. உனக்கு சமாதானத்தைக் கொடுக்கிறார். He grants you peace. அபிஷேகத்தைப் பெற்றுக்கொள். Receive the anointing. சபைக்குள் இரு என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He counsels you to receive the anointing, be in the church. எந்த பெலவினமும் உன்னை தொடாதபடி உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். He says, "Preserve yourself from no weakness to touch you." ஆண்டவருக்காக கொடுக்க ஏதாவது ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். May you have something with you always to give to the Lord. வலதுபுறத்தை நோக்கி அடியெடுத்து வை. You step towards the right side. வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. Seek those things which are in the right hand of God. தேவ சித்தம் செய்வாயாக. Do the will of God. ஏசுவை மாத்திரம் நேசிக்கிறேன் என்று சொல்ல. Looking at Jesus, say, "I love you." ஒரு விசை இந்த காலைவெளியில் உன்னுடைய கைகளை நீட்டு ஆவியானவர் உன் அறையை கட்டட்டும். Once you stretch out your hand this morning, let the Spirit of the Lord guard you. என் ஜனமே நீ கலிலேயாவுக்கு போ. My people, go to Galilee. அங்கே என்னை நீங்கள் காண்பீர்கள். There you should see me. எத்தனை பேருக்கு ஏசுவை பார்க்கணும்னு ஆசை? How many of you desire to see Jesus? உயிர்த்தெழுந்த ஏசுவை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? How many of you want to see the resurrected Jesus? நாம் இன்ஃபன்ட் ஜீசஸை பார்க்கிறவர்கள் அல்ல. We are not those who look at infant Jesus. நாம் க்ரூசிஃபைட் ஜீசஸை பார்க்கிறது அல்ல. We are not those who look at the crucified Jesus. நாம் உயிர்த்தெழுந்த ஏசுவை பார்க்க போகிறோம். We are going to see the resurrected Jesus. ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறோம். We are going to behold the King of Kings. தேவாதி தேவனை பார்க்க போகிறோம். We are going to see the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தரை பார்க்க போகிறோம். We are going to see the God of Gods. அவர் கலிலேயாவில் இருக்கிறார். He is in Galilee. அந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைப்போம். Let us step forward towards holiness. இதோ உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு அவருக்குள் இறங்கினது போல நமக்குள் இறங்கட்டும். Let the power of resurrection which is descended on him come into us today. இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Today he blesses you saying, "Thou shall be blessed." Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு அவர்கள் மத்தியில் பேசினது மாத்திரமல்ல, தன்னுடைய வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய மத்தியில் பேசி இருக்கிறார். Resurrected Jesus not only spoke to them in the midst of them, today through the word of God he has spoken to us too. நீ மரியாளா இருந்தால் அந்த சத்தம் உனக்கு கேட்டிருக்கும். If you were Mary, you would have heard the voice. நீ இயேசுவின் சீடனா இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு கேட்டிருக்கும். If you were the disciple of Jesus, you heard this voice. ஆம் ஆண்டவரே. Yes, Lord. நீர் என்னை கடிந்து கொள்ளும். நீர் என்னை கடிந்து கொள்ளும். Rebuke me. என்னை நீர் சரிப்படுத்தும். Set me right. என்னை நீர் விசாரியும். Inquire, visit me. என்னை நீர் சீர்படுத்தும். Make me perfect. என்னை நீர் ஆசீர்வதியும். Bless me. நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். I should forsake the world of this life of this world and come to you. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? How many of you want this experience? டைம் ஆயிருச்சு, அதனால 2 நிமிஷம் நாம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். It's almost time, just 2 minutes for us. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை வாழ்த்துகிறார். The resurrected Jesus greets you. உன் சாபம் எல்லாம் போயிருச்சு. All your curses are gone away. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. எந்த வல்லமையும் அதை தடுக்க முடியாது. No power can hinder it. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மேலே போய் விட்டார். While he was blessing, he ascended to heaven. Hallelujah.
Hallelujah, hallelujah. இந்த வசனம் உன்னை நோக்கி வந்திருந்தால் இந்த வசனத்தினுடைய வல்லமை இப்பொழுது உன் மேல வரும். If this word has reached you, the power in this word will come upon you now. இது எனக்குரிய வார்த்தைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you say this is for me? இந்த 12 வார்த்தையில இந்த வார்த்தை எனக்குரியது. The 12 words for me. இந்த வார்த்தை எனக்குரியது. This word is for me. இல்ல இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் எனக்குரியது. No, all these words are for me. அப்படியானால் அந்த வசனத்தின் வல்லமை இப்பொழுது உன் மேல் இறங்கட்டும். If that was so, let the power of this word reach on you now. நாம் அவரை சந்திப்போம். We shall see him, meet him. நாம் அவரை சந்திப்போம். We shall meet him. அந்த எம்மா ஊருக்கு போன சீசர்களிடத்தில் ஏசு பேசிவிட்டு மறைந்து விட்டார். Jesus spoke to the disciples who were heading to Emmaus and he disappeared. அவர்களை கடிந்து கொண்டார். He rebuked them. விளக்கங்கள் கொடுத்தார். He gave them an explanation. சந்தேகங்களை தீர்த்து வைத்தார். He solved their doubts. அப்பத்தை புட்டு ஆசீர்வித்து கொடுத்தார். He broke the bread and he blessed them and gave it to them. அப்படி மறைந்தார். Then he disappeared. அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. They said, did not our heart burn with us while he was with us? Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் அவர் வந்து காலவெளியில நம்மோடு பேசினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரவருக்குரிய வார்த்தையினால் அவர் ஒரு ஜீவனுடைய கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி ஆயினும் இந்த நாட்கள்ல கலிலேயாவை நோக்கி போய் இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த உயிர்த்தில் இந்த காலவெளிக்கு அன்னியோடும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கடந்த வாரத்திலும் கூட எங்களை கூட்டங்கள் எல்லாம் மகிமையின் தேவன் ஆசீர்வதித்து எங்களுடைய ஜீவித்துல ஒரு பரிசுத்தின் வேலை, ஒரு சுத்திப்பின் வேலை செய்தீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவித்துல ஒரு மறுரூபத்தின் வேலை செய்தீர்க்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தில் இந்த காலவெளியிலையும் கூட நாங்கள் ஒவ்வொரு மறுரூபம் அடையாமடியாக ஆவியானவர் தானே இயக்கத்தான் இந்த காலவெளியில் எங்களோடு பேசின நல்ல ஜீவ ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், பிசாசு ஜெயித்தவராய், நீ வெற்றி சிறந்த ஜெயவேந்த நான் எழுந்த நாங்கள் அன்பு ஜீவிக்கிறாங்களை மாற்ற முடியாக வேண்டிக்கொள்ளும் போது எங்களை நாங்கள் எடை கட்டுக்கொண்டு சிரிச்சித்திருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் முதிர் வயதாங்கும்போது எங்களுடைய எடையை கட்டி ஆண்டவரே எங்களுக்கு சிஸ்டம் இல்லாத இடத்துல எங்களை வழிநடத்து. நாங்களோட பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்வர்களா எங்களை மாற்ற முடியாக ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. எங்களை கலிலேயாவுக்கு பொன்னீர் சுப சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அங்கு கலிலேயாவில் கத்தாவே கலிலேயாக மகிமைப்படுத்துவேன் சொன்னீர் ஆண்டவரே. நீ மகிமையடைந்த இயேசு நீர் எங்களை கூட கலிலேயாவில் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். கலிலேயா எங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கு கத்தாவே. கலிலேயா எங்களை மறுரூபமாக்குற இடமா இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அணுங்களை தருவதான இடமா இருக்கு. நீர் எங்களை பரிசுத்தமாக்குற தேவனா இருக்கிறீர், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களே நாங்களும் கூட இந்த கலிலேயாவின் அனுபவத்தில் நாங்கள் பெற்று கத்தாவே. நாங்களும் மோடு கூட நித்திய நித்தியமா சியோன்ல எரிசிலேமே மோடு கூட ஆளுகை செய்ய ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கொள்வோம். இந்த காலையில எங்களோடு தைரியப்படுத்தின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில போய் நாங்கள் ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு கத்தாவே கலிலேயாவில் இயேசுவோடு சியோன்ல எரிசிலேமே காணப்பட்ட எங்களை தகுதியாக்க முடிய வேண்டிக்கொள்வோம். கேட்ட வார்த்தையின்படி ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தை எங்களுக்கு தகுதிப்படுத்தும். பெற்றுக்கொண்டதான உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் காத்துக்கொண்டு ஜீவிக்க உதேசியம். எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம். எல்லா தேவ ஜனங்களும் சியோன் ஆசீர்வாதத்தை அனுப்பும். எல்லா துதிக்கணமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.